ஆ சூப்பர். ஓகே, வணக்கம். தமிழ் லினக்ஸ் கம்யூனிட்டியோட இந்த லெட்ஸ் லேர்ன் கோலாங் அப்படின்ற இந்த தொடருக்கு வந்து உங்களை வரவேற்கிறேன். நான் வந்து மோகன். இந்த வாரம் வந்து நம்ம கோலாங் பற்றின ஒரு செஷனுக்கு வந்து இங்கே கூடியிருக்கோம். ஸோ பழைய லாஸ்ட் ரெண்டு செஷனில் வந்து நம்ம என்னென்னலாம் பார்த்தோம் அப்படின்னாக்கா, வீக் டூவில் வந்து என்னென்னலாம் பார்த்தோன்னா, அந்த சரி பேசிக் டைப்ஸை வந்து ஒரு ரீகப் பண்ணோம். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கான்ஸ்டன்ஸ் பற்றி பார்த்தோம். அப்புறம் ஷார்ட் வேரியபிள் டிக்ளரேஷன் வந்து பார்த்தோம். அதே மாதிரி டைப் கன்வர்ஷன் வந்து பார்த்தோம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நம்ம இஃப்ல என்னென்னலாம் டிஃப்ரென்சஸ் இருக்குது அப்படின்றத பற்றி வந்து இஃப்ல வந்து பார்த்தோம். அப்புறம் சுவிட்சு, இந்த கண்ட்ரோல் ஃப்ளோன்னு சொல்லுவாங்க இல்லையா, ஸோ அந்த கண்ட்ரோல் ஃப்ளோ வந்து நம்ம லாஸ்ட் வீக் வந்து பார்த்தோம். ஸோ அதுக்கு முன்னாடி வீக் வந்து பார்த்திங்கன்னா ஆக்சுவலாக இந்த பேசிக் டைப்ஸ் தான் வந்து அதுக்கு முன்னாடி வீக்கில் வந்து பார்த்தோம். அதாவது என்னென்னலாம் ப்ரிமிட்டிவ் டைப்ஸ்ன்னு சொல்லுவாங்க இதை. ஆக்சுவலாக வந்து ஸ்ட்ரிங்கு வந்து ப்ரிமிட்டிவ் டைப்பான்றது வந்து கொஞ்சம் சந்தேகத்துக்குரிய ஒரு விஷயம். பட் இருந்தாலும் வந்து ப்ரிமிட்டிவ் டைப்ஸில் தான் வந்து கோலாங் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் நம்ம கோலாங்லே அது ப்ரிமிட்டிவ் டைப்னே எடுத்துப்போம். அப்புறம் வந்து அஸ் நம்ம இப்போ லாஸ்ட் வீக்கு பார்த்த மாதிரி, லாஸ்ட் வீக்கு இல்லை அதுக்கு முன் வீக்கு பார்த்த மாதிரி மற்ற எல்லா கண்ட்ரோல் ஃப்ளோவையும் வந்து பார்த்துருக்கோம். ஸோ இந்த வீக் வந்து வந்து பார்த்திங்கன்னா அரேஸ் அண்ட் ஸ்லைசஸ் வந்து நம்ம பார்ப்போம். ஓகேங்களா? ஸோ வழக்கம் போல் நம்ம ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துப்போம். அந்த எக்ஸாம்பிள் பேஸ் பண்ணி நம்ம அந்த லேர்னிங்கை வந்து பார்ப்போம். ஸோ இது வந்து ஒரு ஃபாண்ட்டு கரெக்டாக இருக்குல்ல, இன்னும் கொஞ்சம் பெருசு பண்ணுமா? ஓகேவா? யாராவது ஒருத்தர் கன்ஃபார்ம் பண்ணுங்க. ஓகே ப்ரோ. ஆ, கிளியர், கிளாரிட்டியாக இருக்கு. ஆ ஓகே. ஸோ ஸோ அரே ஃபஸ்ட்டு வந்து நம்ம அரே வந்து பார்ப்போம். எப்படி வந்து கோலங்கில் வந்து அரே யூஸ் பண்ணுறது அப்படின்றத வந்து பார்ப்போம். ஸோ நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்தோம் இல்லையா, எப்படி வந்து ஒரு வேரியபிளை டிக்ளேர் பண்ணோன்னா அந்த வார்ன்ற கீவேர்டு யூஸ் பண்ணிவிட்டு அந்த வேரியபிள் நேம், நான் இங்கே வந்து V0 அப்படின்ற ஒரு வேரியபிள் நேம் யூஸ் பண்ணுறேன். வழக்கமாக இது ப்ரிமிட்டிவ் டைப்ஸ்னாக்கா நம்ம இங்கே வெறும் இந்த ஸ்கொயர் ப்ராக்கெட் ஸ்டார்ட் பண்ணி அதுக்குள்ளே அந்த சைஸு மென்ஷன் பண்ணி பண்ணாமல் ஜஸ்ட் இன்ட்டு மட்டும் கொடுப்போம். இப்படி கொடுப்போம், இப்படி கொடுத்தாக்கா அது வந்து வெறும் இன்ட்டு ஒரு வேரியபிள். ஓகேங்களா? ஸோ அரே அப்படின்னா என்னென்னா அந்த ஒரு வேரியபிள் மாதிரி ஒரு செட் ஆஃப் வேரியபிள்ஸை தான் வந்து அரேன்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஸோ அது எப்படி இருக்குன்னா ஸோ எப்படி சொல்லலான்னாக்கா இதுதான், இப்படி ஒரு பாக்ஸ் இருக்கும். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா 10 கட்டம் அப்படியே தொடர்ந்து இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இது வந்து அரேன்னு சொல்லுவாங்க. இந்த இடத்துல ஒவ்வொரு இதுலேயும் வந்து இது வந்து இண்டெக்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இது வந்து இண்டெக்ஸ் 0 சொல்லுவாங்க, 1 சொல்லுவாங்க, 2, அதே மாதிரி மற்றதெல்லாம் 2, 3, 4, 5, 6 அப்படி அந்த மாதிரி சொல்லிட்டு போவாங்க. இண்டெக்ஸ் 0 வந்து நம்ம ஏதாவது ஒரு வேல்யூ வந்து ஸ்டோர் பண்ணிக்கலாம், 10 ஸ்டோர் பண்ணிக்கலாம், இல்லை 20 அப்படின்னு ஸ்டோர் பண்ணிக்கலாம், எப்படி வேணால் ஸ்டோர் பண்ணிக்கலாம். இதுதான் ஒரு பேசிக் அரே, எல்லா லாங்குவேஜ்லையும் இருக்கிற ஒரு முக்கியமான ஒரு விஷயந்தான் இது. ஸோ கோலாங்கில் எப்படி பண்ணுவோன்னா இந்த இன்ட்டு 10 அப்படின்னா இன்டீஜர், 10 இன்டீஜர் வந்து ஒரு மெமரியில் வந்து கண்டினியூஸாக அலோகேட் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். ஸோ இதை நம்ம கம்பைல் பண்ணி பார்ப்போம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன ரிசல்ட் வருது பாருங்கள், எல்லாமே வந்து 0 அசைன் ஆயிருக்கு பாருங்கள், 10 வேல்யூ வந்து 0 அசைன் ஆயிருக்கு. ஏன்னா நம்ம இங்கே வந்து
அரே வந்து 10 அப்படின்னு சொல்லிட்டு இங்கே இனிஷியலைஸ் பண்ணியிருக்கோம். ஸோ பை டிஃபால்ட்டாகவே வந்து பார்த்தீங்கன்னா 0 அப்படின்னு வந்து அசைன் ஆகிருக்கிறதுனால 10 வேல்யூ வந்து அசைன் ஆகிருக்கு. ஓகே, ஸோ இது வந்து டிஃபால்ட்டாக வந்து அரே அரேன்னு சொல்லிட்டு நம்ம யூஸ் பண்ணுற ஒரு விஷயம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஸ்லைஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு கான்செப்ட் இருக்குது கோல. அரேக்கும் ஸ்லைஸ்க்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னாக்கா என்னென்னா, இப்போது இந்த எக்ஸாம்பிள் வச்சே நம்ம பார்ப்போமே அரேக்கும் ஸ்லைஸ்க்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நான் அந்த ஸ்லைஸ்க்கு உண்டான எக்ஸாம்பிளை வந்து நான் எடுத்துக்கிறேன். ஸோ இதுதான் வந்து ஸ்லைஸ்க்கு உண்டான எக்ஸாம்பிள். ஓகேங்களா, இங்கே என்ன பண்ணுறேன்னு பாருங்கள். நான் இதுக்கு முன்னாடியே நான் சொன்னேன் இல்லைங்களா, அதாவது ஷார்ட் அண்ட் வேரியபிள் இனிஷியலைசேஷன் சொல்லிட்டு ஒரு கான்செப்ட் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு லாஸ்ட்டு செஷனில் வந்து சொல்லியிருப்பேன் நான். நம்ம வேர்ன்னு கொடுத்து பண்ணலாம், அப்படி இல்லைன்னா கூட, அப்படி இல்லைன்னா இது மாதிரி கூட பண்ணலாம். அதாவது இந்த கோலன் வச்சு ஈக்குவல் கொடுத்து கூட நம்ம ஒரு வேரியபிளை வந்து கிரியேட் பண்ணலாம். நான் இங்கே என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே V0 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேரியபிளை இனிஷியலைஸ் பண்ணுறேன். எப்படி இனிஷியலைஸ் பண்ணுறேன்னா, இந்த ஸ்கொயர் ப்ராக்கெட்டுக்குள்ளே வந்து நான் எந்த ஒரு வேல்யூவும் வந்து சொல்லலை. நான் அரே அரேன்னு சொல்லிட்டு, இது வந்து அரே கிடையாது, இதுதான் வந்து ஸ்லைஸ் ஆக்சுவலாக. ஸோ அந்த ஸ்கொயர் ப்ராக்கெட் உள்ளே வந்து நான் எந்த வேல்யூவும் கொடுக்கல, ஆனால் வந்து ஒரு இன்ட்டுன்னு கொடுத்துட்டு ஒரு இனிஷியலைசேஷன் வந்து கொடுக்குறேன். அதாவது 5, 10, 15 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இனிஷியலைசேஷன் கொடுக்குறேன். அப்புறம் அடுத்த லைனில் வந்து என்ன என்ன சொல்கிறேன்னா, வேர்ன்னு சொல்லிட்டு V1 அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு வேரியபிளை வந்து எடுத்துக்கிறேன். ஸோ அதுவும் வந்து என்ன சொல்கிறேன்னா, அதுவும் வந்து ஒரு ஸ்லைஸ் அப்படின்னு சொல்கிறேன். ஆனால் அதை எப்படி இனிஷியல் பண்ணுறேன்னா, V0வோட ஃபஸ்ட் இண்டெக்ஸ்லேருந்து, இது வந்து 0 இண்டெக்ஸு, ஃபஸ்ட் இண்டெக்ஸ்லேருந்து அதோட லென்த் இண்டெக்ஸ் வரைக்கும் அப்படின்னு சொல்லிட்டேன். இது வந்து லென்த்ன்றது வந்து பார்த்தீங்கன்னா, இந்த V0வோட லென்த் எவ்வளோ, இதில் வந்து 3 லென்த் இருக்குது, இதை 3 இருக்கு இல்லையா. ஸோ அப்போ 1லேருந்து 3 வரைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த V1க்கு வந்து கொடுக்குறேன். ஓகேங்களா, அப்புறம் V1னோட 1வது இண்டெக்ஸ். ஓகேங்களா, இப்போ V1ல எப்படி V1 எதை பாயிண்ட் பண்ணணும்னா, இந்த ரெண்டுத்து தான் வந்து V1 பாயிண்ட் பண்ணோம். இந்த V1னோட அந்த ஃபஸ்ட்டு நம்பர் 1ல வந்து என்ன சொல்கிறேன்னா, 0 அசைன் பண்ணுறேன். ஓகேங்களா, 3வது ஸ்டெப்ஸ் வந்து 0 அசைன் பண்ணிவிட்டு பிரிண்ட் பண்ணுறேன். ஓகேங்களா, ஸோ இது வந்து கம்பைல் பண்ணால் எப்படி வருதுன்னு பார்ப்போம். இங்கே பாருங்கள், ஃபஸ்ட்டு அரே வந்து 5, 10, 0 இருக்குது பாருங்கள். ஓகேங்களா, நாம் ஆனால் இங்கே வந்து நம்ம V0க்கு நம்ம என்ன கொடுத்தோம்னா 5, 10, 15 கொடுத்தோம். ஓகேங்களா, சப்போஸ் வந்து நான் இந்த லைனை மட்டும் கமெண்ட் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களா, கமெண்ட் பண்ணிட்டு நான் ரன் பண்ணேன்னா 5, 10, 15 மூணுமே வந்து நம்ம ஆல்ரெடி வந்து சொன்ன மாதிரி V0க்கு வந்து 5, 10, 15 அசைன் ஆயிடுச்சு. V1க்கு வந்து இண்டெக்ஸ் 1லேருந்து இண்டெக்ஸ் 2 வரைக்கும், அதுதான் வந்து அதோட ரேஞ்சை வந்து இங்கே மென்ஷன் பண்ணுவேன். இந்த கோலன் வச்சு இங்கே சொல்லியிருக்கேன்ல, இப்போ சப்போஸ் இது இந்த லென்த் யூஸ் பண்ணாமல் நான் 1, 2, 3 கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்களா, என்ன ஆகுதுன்னு பார்ப்போம். அதுதான் இருக்கும். ஓகேங்களா, ஸோ எந்த இண்டெக்ஸ்லேருந்து எந்த இண்டெக்ஸ் எந்த இண்டெக்ஸ் வரைக்கும் வேணும் அப்படின்றதுக்கோசரம் இந்த இது மாதிரி கொடுக்குறது. அப்படி இல்லைன்னா நான் லென்த்துன்னு கொடுத்து V0 கொடுத்துக்கலாம். ஓகேங்களா, லென்த்துன்றது வந்து இந்த ஸ்லைஸோட லென்த்தை வந்து ரெப்ரசன்ட் பண்ணுது. ஸோ இந்த இடத்துல இந்த மாதிரி பிரிண்ட் பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா, வந்து 5, 10, 15 அப்படின்றது வந்து வந்துருச்சு. இங்கே V1னோட வேல்யூ என்னவா இருக்குன்னா, இந்த V0வோட இந்த 10, 15 தான் வந்து V1க்கு வந்து இங்கே வந்திருக்கு. ஓகேங்களா, இப்போ சப்போஸ் நான் வந்து இந்த இடத்துல வந்து இந்த அசைன்மெண்ட்டை நான் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ V1னோட 1 என்ன அப்படின்னா, V0வோட 2 தான் வந்து V1னோட 1. ஓகேங்களா, ஸோ அதனால் என்ன ஆகுதுன்னா, நான் V1னோட 1 வந்து 1னு கொடுக்கு 1 1 1ல வந்து நான் 0 அசைன் பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா, ஆட்டோமேட்டிக்காக V0வோட இண்டெக்ஸ் நம்பர் 2 வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து சேஞ்ச் ஆயிடுது. ஓகேங்களா, இப்போ நான் இதை ரன் பண்ணுறேன். இங்கே பாருங்கள், V0வோட இண்டெக்ஸ் 2 0 ஆயிடுச்சு,
வி ஒன்னோட இண்டெக்ஸ் ஒன்னும் வந்து ஜீரோ ஆயிடுச்சு. ஆக்சுவலா நம்ம அசைன் பண்ணது வி ஒன்னோட இண்டெக்ஸ் ஒன்னுக்கு தான் அசைன் பண்ணணும், அசைன் பண்ணோம். பட் ஆட்டோமேட்டிக்கா வந்து வி ஜீரோவோட அடுத்து அந்த இண்டெக்ஸ்க்கும் வந்து பாத்தீங்கன்னா அந்த வேல்யூ வந்து அசைன் ஆயிடுச்சு. ஓகேங்களா? ஸோ இதை டிராயிங்ல எப்படி பண்ணலாம் அப்படின்னாக்கா, இதுதான் வந்து இதுல வந்து என்ன வச்சிருந்தோம்னா நம்ம 5, 10, 15 வச்சிருந்தோம். ஓகேங்களா? 5, 10, 15 ஓகேங்களா, இப்படி வச்சிருந்தோம். நான் இதை இது வந்து வி ஜீரோ ஓகேங்களா, இது வி ஜீரோ. இந்த இந்த இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா வி ஒன். ஸோ இது ஃபுல்லாக வந்து வி ஜீரோ ஓகேங்களா, இது ஃபுல்லாக வந்து வி ஜீரோ. அப்போ வி ஜீரோவோட இண்டெக்ஸ் ஜீரோ வந்து இது 5, இண்டெக்ஸ் 1 வந்து 10, இண்டெக்ஸ் 2 வந்து 15. ஆனால் வி ஒன்னோட இண்டெக்ஸ் ஜீரோ வந்து வி ஜீரோவோட இண்டெக்ஸ் 1, வி ஒன்னோட இண்டெக்ஸ் 1 வந்து வி ஜீரோவோட இண்டெக்ஸ் 2 ஓகேங்களா. இப்போ சப்போஸ் இந்த வி ஒன்னோட இந்த இண்டெக்ஸ் 1 வந்து நான் சேஞ்ச் பண்ணுறேன்னா வி ஜீரோவோட இண்டெக்ஸ் 2 வந்து சேஞ்ச் பண்ணுறேன்னு அர்த்தம் ஓகேங்களா. ஸோ இது யாருக்காவது புரியலனா சொல்லுங்க, நான் இன்னொரு முறை கூட நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இது உங்களுக்கு புரிஞ்சுதுங்களா ஓரளவுக்கு? டவுட் இருந்தால் கேளுங்க, நம்ம அதை எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிட்டே கூட நம்ம போகலாம் ஓகேங்களா. ஏன்னா இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம். ஸ்லைஸுக்கும் இல்லை ப்ரோ. ஸோ என்ன விஷயம் வந்து புரியல, அன்மியூட் பண்ணிட்டு பேசுங்க. இல்லை அன்மியூட் பண்ண முடியலன்னா சாட்டையாச்சும் கேளுங்க. ஸ்லைசிங் மட்டும் அப்படின்னா அதான் இப்போ சொன்னேன் இல்லைங்களா பிரதர், இப்போது ஒரு அரே இருக்குது பிரதர். இது மாதிரி ஒரு அரே இருக்குன்னா அந்த அரேக்கு வந்து நேம் வந்து வி ஜீரோ அப்படின்னு இருக்குது ஓகேங்களா. அது அதோட இது வந்து பார்த்தீங்கன்னா மூணு சைஸ் அரேயோட இது சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 3. இதில் வந்து 5, 10, 15 அப்படின்னு இருக்கு ஓகேங்களா. வி ஜீரோவோட இண்டெக்ஸ் ஜீரோவில் வந்து 5 இருக்கு, இண்டெக்ஸ் 1 வந்து 10 இருக்கு, இண்டெக்ஸ் 2 வந்து 15 இருக்கு. இது வந்து இந்த இண்டெக்ஸ்ன்றது என்னன்னா இந்த அரேவோட அட்ரஸ், ஒவ்வொரு செல்லோட அட்ரஸ் தான் வந்து இண்டெக்ஸ்ன்னு சொல்லுவாங்க ஓகேங்களா ப்ரோக்ராமிங் லாங்குவேஜில். இப்போ இது வந்து வி ஜீரோ, இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் லைன்ல நான் கிரியேட் பண்ணியிருக்கேன். இந்த லைன்ல இந்த லைன்ல இந்த ஃபஸ்ட்டு லைனில் வந்து நான் கிரியேட் பண்ணியிருக்கிறது என்னன்னா அதை தான் வந்து நான் கிரியேட் பண்ணியிருக்கேன் ஓகேங்களா. அடுத்த லைனில் வி ஒன்னுன்னு சொல்லிட்டு இன்னொரு ஸ்லைஸை கிரியேட் பண்ணியிருக்கேன். அது எப்படின்னா இந்த வி ஜீரோவோட இந்த பார்ட் இருக்குது பார்த்தீங்களா, இந்த பார்ட்டை மட்டும் நான் எடுத்துக்கிறேன். இந்த ஃபஸ்ட்டு பார்ட்டை இந்த ஃபஸ்ட்டு செல்லை விட்டுறேன், செகண்ட் செல்லையும் தேர்ட் செல்லையும் எடுத்துக்கிட்டு இதை வந்து இன்னொரு ஸ்லைஸுக்கு வந்து அசைன் பண்ணுறேன் ஓகேங்களா. இந்த வி ஒன்னுன்ற ஸ்லைஸ்க்கு அசைன் பண்ணுறான். அப்போ இந்த வி ஒன்னோட ஸ்லைஸ் வந்து என்னன்னா அதோட இண்டெக்ஸ் ஜீரோ வந்து இதுதான், அந்த இந்த 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 பாக்ஸ் தான். வி ஒன்னோட 1 வந்து இந்த பாக்ஸ் தான் ஓகேங்களா. ஸோ இப்போ என்னன்னா இப்போ நான் சப்போஸ் வி ஒன்னோட ஜீரோவை சேஞ்ச் பண்ணோன்னா இந்த 10 வந்து சேஞ்ச் ஆகிடும் ஓகேங்களா. வி ஒன்னோட 1 சேஞ்ச் பண்ணோன்னா 15 வந்து சேஞ்ச் ஆகிடும். அது வி ஒன்னில் மட்டும் ரிஃப்ளெக்ட் ஆகாது, வி ஜீரோலையும் ரிஃப்ளெக்ட் ஆகும் ஓகேங்களா. அதுதான் வந்து இங்கே நாம் கற்றுக்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம். இப்போ புரியுதுங்களா? இப்பவும் புரியலீங்களா? ஓகே சரி ஓகே. ஸோ அதுதான் வந்து முக்கியமாக நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது. இப்போ நான் சொன்னேன் இல்லைங்களா, அதாவது வி ஒன்னை சேஞ்ச் பண்ணுறதுக்கு அப்போது நான் ஜீரோ சேஞ்ச் பண்ணிட்டு கொடுக்குறேன்னா இங்கே பாருங்கள்
வி ஜீரோவோட செகண்ட் ஃபர்ஸ்ட் இண்டெக்ஸ் வந்து ஜீரோ ஆயிடுச்சு, ஜீரோத் இண்டெக்ஸ் வந்து ஜீரோ ஆயிடுச்சு. ஓகேங்களா? ஸோ இது ஆக்சுவலாக கொஞ்சம் குழப்பமாக இருந்தாலும் பரவாயில்ல, நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா. இந்த நான் இப்போ இங்கே எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கு இல்லையா, ஸோ இங்கே இந்த எக்ஸாம்பிளை வந்து நான் ஷேர் பண்ணுறேன். ஷேர் பண்ணும்போது இந்த எக்ஸாம்பிளை எடுத்துக்கிட்டு நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களோட ப்ரோக்ராம் கோ ப்ரோக்ராமிங் என்விரான்மெண்ட்டை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள், சேஞ்சஸ் பண்ணி பாருங்கள் என்னென்னலாம் வந்து நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்களாக வந்து சேஞ்சஸ் பண்ணி அதை கற்றுக்க பாருங்கள். கற்றுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்டிங் வந்து கண்டிப்பாக வந்துடும். இது ரொம்ப காம்ப்ளெக்ஸான விஷயம்லாம் இல்லை, ரொம்ப சிம்பிளான விஷயம்தான். அதை மோகன், எனக்கு இதில் ஒரு டவுட் இருக்கு. ஆ இப்போ வந்து இந்த நம்பர்லாம் இருக்கு இல்லையா, ஸோ இந்த நம்பர்லாம் ஒரு மெமரி அட்ரஸ்ல ஸ்டோர் ஆயிருக்கும், கரெக்டா? ஸோ இப்போ ஃபைவ்ங்கிறது வந்து ஏபிசின்னு சொல்லிட்டு ஒரு அட்ரஸ்ல ஸ்டோர் ஆயிருக்கு. ஓகே, ஸோ இப்போ வி ஒன்ல வந்து ஃபைவ் ஃபர்ஸ்ட்ல வந்து ஏபிசி இருக்கு, சாரி நம்ம ஃபிஃப்டீன் எடுத்துக்கலாம். ஓகே, ஃபிஃப்டீன் வந்து ஏபிசியில் இருக்கு. அதே மாதிரி இங்க இருக்கிற வி டூல இருக்கிற ஃபிஃப்டீனும் ஐ மீன் சாரி வி ஜீரோல இருக்கிறதும் ஃபிஃப்டீன் ஏபிசியில் இருக்கு, வி ஒன்ல இருக்கிறதும் ஏபிசியில் இருக்கு, ரெண்டுமே ஒரே இதை தான் பாயிண்ட் பண்ணுது. இப்போ நான் வந்து 15+1 சொல்லிட்டு நான் ஆட் பண்றேன், ஃபார் எக்ஸாம்பிள் வி ஒன்ல 15+1 ஆட் பண்றேன்னா எனக்கு ஆக்சுவலா இங்கயா இங்க வி ஒன் ஆஃப் ஜீரோ இஸ் இக்குவல் டு லைக் வி ஒன் ஆஃப் ஜீரோ பிளஸ் ஒன் ஆர் சம்திங் புது நம்பர் ஆட் பண்றேன்னா எனக்கு அது புது நம்பரோட அட்ரஸ் தானே போய் உட்காரும், அதானே யூஸ்வல நடக்கும் இது. அப்பனா இது இம்யூட்டபிளே இல்ல இல்ல அந்த மாதிரி ஒரு இது இம்யூட்டபிளே கிடையாது, இது மியூட்டபிள் தான். ஓ, நம்பர்ஸ் இங்க இம்யூட்டபிள் தான் இருக்குங்களா? ஆமா, இது மியூட்டபிள்னு எதுவும் கிடையாது, சாரி இம்யூட்டபிள்னு எதுவும் கிடையாது. நீங்க வந்து பைத்தான்ல தான் வந்து பாத்தீங்கன்னா வேற நான் அதை கம்பேர் பண்ணுவானான்னு நீங்க இன்னொரு வாட்டி சொல்லுங்க. இந்த க்வெஸ்சன் இன்னொரு இந்த 15ங்கிற நம்பர் இருக்கு இல்லையா, ஸோ இப்போ அது வந்து ஒரு அட்ரஸ்ல ஸ்டோர் ஆயிருக்கு ஏபிசின்ட்டு. இப்போ நான் 15+1 போட்டா 16, அது வந்து எனக்கு ஒரு புது நம்பர் தானே? எந்த இடத்துல 15 சொல்றீங்க, எந்த இங்க இருக்கிற 15 சொல்றீங்களா? இங்க இருக்கிற 15 இருக்கு இல்லையா, சோ இது வந்து ஒரு அட்ரஸ் ஸ்டோர் இருக்கு ஏபிசி ன்ட்டு. இப்போ நான் வந்து v1 of 0 is equal to என்ன பண்றேன்னா இல்ல v1 of 1 is equal to v1 of 1 plus 1 ன்னு குடுக்குறேன். v1 of 1 plus 1 ன்னு குடுக்குறீங்களா? இல்ல இல்ல v1 of 1 equal to v1 of 1 plus 1. V1 of 1 equal to V1 of 1 plus 1. இப்போ எக்ஸ்பிளைன் பண்ற பாருங்க, இது வந்து வி ஜீரோ, இந்த இடம் இது கரெக்டா இருக்கா? இது வந்து வி ஜீரோல இருக்கா ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ல? வி ஒன்ல என்ன சொல்றேன்னா இந்த மெமரி அட்ரஸ் இதைத்தான் வந்து நான் ஸ்லைஸா வந்து எடுத்துக்கிறேன். வி ஒன்ன்றது ஸ்லைஸா எடுத்துக்கிறேன். ஓகே, வி ஜீரோவும் ஸ்லைஸ் தான், வி ஒன்னும் ஸ்லைஸ் தான். ஓகேங்களா? வி ஜீரோன்றது ஒரு பெரிய ஸ்லைஸ், அதோட சைஸ் வந்து 3. V1ன்றது வந்து அதை விட கொஞ்சம் சின்ன ஸ்லைஸ், அதோட சைஸ் வந்து 2. ஓகேங்களா? இப்போ ரெண்டுமே எதை பாயிண்ட் பண்ணுதுன்னா மெமரியில வந்து ஒரே அந்த ரேஞ்ச் தான் வந்து பாயிண்ட் பண்ணுது, அந்த செல்ஸை தான் வந்து பாயிண்ட் பண்ணுது. ஓகேங்களா? இப்போ இதுல வந்து நீங்க என்ன சேஞ்ச் பண்ணிருக்கீங்கன்னா V1ல இருக்கிற 1 எடுத்துக்கிறீங்க. இந்த 50 இந்த V1ஓட 1 என்னன்னா 15. ஓகேங்களா? அந்த 15 எடுத்துக்கிட்டு அது வந்து ஒரு வேரியபிள், ஒரு இன்டிஜர், அந்த இன்டிஜரோட இன்னொரு வேல்யூவை வந்து ஆட் பண்றீங்க, 1 ஆட் பண்றீங்க. 1 ஆட் பண்ணி மறுபடியும் அதே லொகேஷன்ல தான் வந்து போடுறீங்க. அதுதான் இப்போ அதுதான் நான் கேக்குறேன். இப்போ நான் என்ன மீன் அண்டர்ஸ்டாண்டிங் என்னதுன்னா, இப்போ வந்து நான் புது இப்போ 16 சொல்லிட்டு ஒரு நம்பர் கிரியேட் பண்றேன்னா 16 வந்து எனக்கு ஒரு சிஇசட் சொல்லிட்டு ஒரு ஸ்டோர் ஆகுது. அந்த சிஇசட்ங்கிற அட்ரஸ்ங்கிற அந்த பாயிண்டர் வந்து இந்த வி ஒன் ஆஃப் இதுல ரெஃபர் ஆகுது. ஸோ எனக்கு ரெண்டு இதுலயுமே ஈஸியா ரெஃபர் ஆயிருது. அப்பனா 15 எனக்கு லாஸ்ட் ஆயிருச்சு, எனக்கு மிஷின்லயே அந்த 15ங்கிற நம்பரே இருக்காதா? 15ன்ற நம்பர் போயிட்டு 16 வந்துருச்சு. அந்த 15ன்ற நம்பர் இருந்த இடத்துல இப்போ 16 வந்துருச்சு. அத தானே இங்க வந்து பாயிண்டர் தான் திரும்பி வந்து உட்காருது, பாயிண்ட் ரெஃபரன்ஸா நடக்குது இல்லையா? பாயிண்டர் இல்ல, வேல்யூ தான் நடக்குது இங்க. ஓகே, பாயிண்டர் நடக்கல,
பிராக்கெட் போட்டுட்டீங்கனாவே வேல்யூன்னு தான் அர்த்தம் பிரதர். ஓகே ஃபைன் ஓகே. ஓகேங்களா, இந்த பிராக்கெட் போட்டுட்டீங்கன்னாவே அது வந்து வேல்யூவை தான் அசைன் பண்ணுறீங்கன்னு அர்த்தம். இங்கே என்ன நடக்குதுன்னா ரொம்ப சிம்பிள், வி ஒன் ஆஃப் ஒன்னு இந்த பிராக்கெட் ஒன்னுன்னு சொல்லிட்டு பிராக்கெட் போட்டிங்களா, இந்த இந்த இடம் என்ன ஆகும்னா ரீப்ளேஸ் ஆகிடும். இதோட இந்த இன்னும் கொஞ்சம் இதுவாக இது பண்ணலாமே. இப்போ வந்து ஆல்ரெடி வந்து இந்த லொக்கேஷனில் வந்து 15 இருக்குது, இது விட்டுருங்க, இதை மட்டும் வாங்க, இதுக்கு மட்டும் வருவான். இந்த இடத்துல ஆல்ரெடி வந்து 15 இருக்குது, 15 பிளஸ் 1 இருக்குது. ஓகேங்களா, இந்த இந்த வேல்யூவோட அடிஷன் வந்து என்ன ஆகும்னா இதோட அடிஷன் என்ன 16, அந்த 16 தான் வந்து இப்போ இந்த வி ஒன் ஆஃப் ஒன்னுன்ற லொக்கேஷனுக்கு வந்து வந்துடும். ஆல்ரெடி வந்து 15 இருந்துச்சு, நீங்கள் அதை என்ன பண்ணுறீங்கன்னா அந்த 15 பிளஸ் 1 ஆட் பண்ணிவிட்டு மறுபடியும் வந்து அந்த 15ன்ற லொக்கேஷன் எந்த இடம் இருக்கோ அதே இடத்துல தான் வந்து போடுறீங்க. ஓகே, எனக்கு அந்த இடத்துல தான் லைட்டாக கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகுது. 15 இருக்கிற இடத்துலயே இருக்காதுன்னு நினைக்கிறேன். 16 வந்து புதுசாக ஒரு இடத்துல இருக்கும், அந்த இடத்தோட பாயிண்டர் தான் திருப்பி இந்த லொக்கேஷனில் வந்து உட்காரும்னு நினைக்கிறேன். அப்போனா 15 லாஸ்ட் ஆகாது, 15 லாஸ்ட் ஆகிறதுக்கு பதிலாக புதுசாக இன்னொன்று கிரியேட் ஆகும், அந்தோட ரெஃபரன்ஸ் தான் இந்த ரெண்டு இடத்துல வந்து உட்காருதுன்னு. ஜஸ்ட் ஒன் தாட் ப்ராசஸ், பட் யா ஃபைன். சரி இருங்க, நம்ம பார்ப்போமே நீங்கள் சொல்கிற மாதிரி. நான் என்ன சொல்கிறேன்னா இதை வந்து இங்கே போடுறேன். V1 of 1 வச்சுக்கோ. ஓகேங்களா, இதே இதே வேல்யூவை தான் இங்கேயும் போடுறேன். ஓகேங்களா, என்ன ஆகுதுன்னு பார்ப்போம். ரெண்டுமே சேம் சேம் பாயிண்டர் தான். நீங்கள் ஏன் எப்படி சேஞ்ச் ஆகுதுன்னு சொல்கிறீங்க? ஓகே ஓகே ஃபைன். இப்போ இது வந்து இருங்க, நம்ம ஃபுல்லாகவே பாண்ட்ற. இப்போ V0 இருக்கா, இங்கே V1 இருக்கா. நான் என்ன சொல்கிறேன்னா V1 0. ஓகேங்களா, V1 1. ஓகேங்களா, இதுதான் வந்து ஆக்சுவலாக ஒவ்வொரு செல்லோட பாயிண்டரை வந்து நான் பிரிண்ட் பண்ணுறேன். ஓகேங்களா, ஸோ இதே தான் வந்து நான் இங்கேயும் பண்ணுறேன். நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னா இது சேஞ்சஸ் வந்து இருக்கும்னு சொல்றீங்க, நான் இல்லைன்னு சொல்றேன். ஓகே ஓகேங்களா, இங்க பாருங்க ரெண்டுமே சேம் தான். இங்க பாருங்க, இங்க வந்து 15 இருக்கு, இங்க 16 இருக்கு. அதே மாதிரி V0லயும் வந்து பாத்தீங்கன்னா 15 இருக்கு, இங்க 16 இருக்கு. ஓகே ஓகே ஃபைன். ஓகேங்களா, ஓகே. ஸோ ஓகே, ஸோ இது உங்களுக்கு ஓரளவுக்கு அண்டர்ஸ்டாண்டிங் வந்துருக்கு அப்படின்னா நம்ம நல்ல ஒரு விஷயந்தான். ஏன்னா அதுதான் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். இங்கே ஸ்லைசஸ் பற்றின ஒரு இன்ட்ரோடக்ஷன் தான். ஸோ இது வந்து ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள் வச்சுங்களா, ஸ்லைஸ்க்கு உண்டான ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள். அதாவது எப்படி வந்து இம்ப்ளிசிட் வேரியபிள் இனிஷியலைசேஷன் எப்படி பண்ணுறது, ஸ்லைஸு எக்ஸ்பிளிசிட்டாக வந்து ஒரு ஸ்லைஸை வந்து எப்படி இனிஷியலைஸ் பண்ணுறதுன்றது இந்த செகண்ட் லைன் தான். அது அது மீனிங்கு எப்படி வந்து ஒரு ஸ்லைஸில் வந்து எப்படி வந்து சேஞ்ச் பண்ணாக்கா ஆட்டோமேட்டிக்காக மற்ற எல்லா இதுலேயும் வந்து அதை ரிஃப்ளெக்ட் ஆகும் அப்படின்றதுக்கும் வந்து ஒரு எக்ஸாம்பிள் இது. நம்ம அடுத்த இதுக்கு போவோம். அப்பன் எப்படி பண்ணுறது, அப்பன் பண்ணுறது எப்படி, ப்ரிப்பன் பண்ணுறது எப்படி அப்படின்னு சொல்லிட்டு இந்த எக்ஸாம்பிளை வச்சு நம்ம பார்ப்போம். ஓகே, மறுபடியும் நான் அந்த இதுக்கு போவேன். ஸோ இந்த எக்ஸாம்பிள் எடுத்துக்கிறேன். ஓகேங்களா, ஓகே, கோன் சேஞ்சஸ் எல்லாம் பண்ணியிருக்கேன், நான் அதை கொஞ்சம் மாற்றிக்கிறேன்.
ஸோ இந்த ஸ்லைடு பார்த்துட்டு நாம் அடுத்து வந்து இந்த ஸ்லைடு பார்ப்போம். ஸோ இதுவும் வந்து ஒரு ஈஸியான ஒரு எக்ஸாம்பிள் தான். இப்போ எப்படி வந்து ஒரு ஸ்லைஸ் இப்போ நீங்கள் இப்போ நான் வந்து இங்கே என்ன பண்ணியிருக்கேன்னா ஒரு அரேவை வந்து இனிஷியல் சாரி ஸ்லைஸை வந்து இனிஷியல் பண்ணியிருக்கேன். வேர் வி ஒன் டென் இன்ட் ஓகேங்களா, இப்படி வச்சுப்போமே. வி ஒன் ஈக்குவல் டு ஸோ இதை வந்து நம்ம இங்கே போடுறோன்னு வச்சுக்கோங்களேன், என்ன ஆகுதுன்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு நான் இதை சொல்லிடுறேன், இது ஏன் வந்து ஸ்லைஸ் இம்பார்ட்டண்ட்டு ஏன் வந்து அரே இம்பார்ட்டன்ட்ன்றது மட்டும் நான் சொல்லிடுறேன். இங்கே பாருங்கள், ஃபஸ்ட்டு நான் என்ன பண்ணுறேன்னா ஒரு ஸ்லைஸை வந்து ஒரு டிக்ளேர் பண்ணிடுறேன், அந்த ஸ்லைஸை வந்து பிரிண்ட் பண்ணுறேன். அப்புறம் நான் வந்து அந்த இப்போ இந்த ஸ்லைஸோட லென்த்து வந்து பார்த்தீங்கன்னா எம்டி ஓகேங்களா, நான் இந்த இடத்துல எதுவும் வந்து சைஸை மென்ஷன் பண்ணலை, அதனால் பை டிஃபால்ட்டாக வந்து அதோட லென்த்து வந்து எம்டியாக இருக்கும். அப்புறம் பிரிண்ட் பண்ணுறேன், பிரிண்ட் பண்ணிவிட்டு அதை வந்து அப்பன் பண்ணுறேன். அப்பன் வந்து என்ன பண்ணுறேன்னா 1, 2, 3 அப்படின்னு சொல்லிட்டு மூணு வேல்யூ வந்து கொடுக்குறேன் அதுக்கு. அந்த அந்த V0ன்ற அந்த ஸ்லைஸ்க்கு வந்து மூணு இன்டிஜரை வந்து கொடுக்குறேன். ஏன்னா அது வந்து இன்டிஜர்ன்றதுனா 1, 2, 3 அப்படின்னு சொல்லிட்டு மூணு இன்டிஜரை நான் கொடுக்குறேன். அப்புறம் வந்து நான் இதுவும் பண்ணிக்கோ, இதுவும் வந்து சேர்த்து போவோமே. ஸோ மூணு வேல்யூ வந்து அப்பாயின் பண்ணிடுறேன் இங்கே 1, 2, 3 அப்படின்னு சொல்லிட்டு அப்பாயின் பண்ணிடுறேன். அப்புறம் வந்து பிரிண்ட் பண்ணுறேன் ஓகேங்களா. அப்புறம் என்ன பண்ணுறேன்னா இன்னொரு அப்பாயின் வந்து பண்ணுறேன். இந்த டைம் வந்து என்ன பண்ணுறேன்னா இது வந்து ஆக்சுவலாக வேறு ஒரு என்டையர்லி டிஃப்ரெண்ட்டு ஒரு ஸ்லைஸ், இது இந்த ஸ்லைஸ் கிடையாது, V0 ஸ்லைஸ் கிடையாது. இது இந்த இடத்துல அப்பாயின்ல என்ன சொல்கிறேன்னா வேறு ஒரு என்டையர் டிஃப்ரெண்ட் ஸ்லைஸை வந்து நான் க்ரியேட் பண்ணிவிட்டு அந்த ஸ்லைஸோட வேல்யூ என்ன இருக்குன்னா இங்கே 10, 20 இருக்குது. அப்புறம் வந்து இந்த V0ன்ற இது வந்து மூணு டாட் வச்சுருக்கான். இந்த மூணு டாட் என்ன அப்படின்னா இது வந்து இது எப்படி சொல்லுவாங்கன்னா எக்ஸ்பான்ஷன்னு சொல்லுவாங்க. அதாவது இது ஒரு அரே இருக்குன்னா அந்த அரேவோட வேல்யூவை வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணி அந்த அப்பாண்ட்டுக்கு கொடு அப்படின்னு அர்த்தம். அதாவது இந்த இடத்துல அந்த V0ன்னு போட்டு மூணு டாட் என்ன அர்த்தம்னா இந்த V0ல இருக்கிற வேல்யூவை வந்து அப்படியே வந்து இந்த இடத்துல வந்து ஆர்கியூமெண்ட்டாக பாஸ் பண்ணு, இந்த அப்பண்ட்டுக்கு வந்து ஆர்கியூமெண்ட்டாக பாஸ் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்கிறேன் ஓகேங்களா. ஸோ அதை அப்பண்ட்டுக்கு பாஸ் பண்ணிவிட்டு வர ரிசல்ட்டை மறுபடியும் V0லேயே வெய்யி அப்படின்னு சொல்கிறேன் ஓகேங்களா. வச்சுட்டு லாஸ்ட்டாக அடுத்த ஸ்டெப்பில் என்ன சொல்கிறேன்னா ஒரு அரேவை வந்து டிக்ளேர் பண்ணுறாங்க ஓகேங்களா. ஒரு அரேவை டிக்ளேர் பண்ணிவிட்டு அதுக்கு வந்து அப்பாயின் கொடுக்குறேன், அப்பாயின் கொடுத்துட்டு பிரிண்ட் கொடுக்குறேன் ஓகேங்களா. இப்போ வந்து எரர் வந்து எனக்கு வருது, என்ன எரர்னு சொல்லிட்டு பார்ப்போம். என்ன சொல்லுதுன்னா ஃபஸ்ட்டு ஆர்கியூமெண்ட் டு அப்பன் மஸ்ட் பி அ ஸ்லைஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுது. ஆனால் இங்கே வந்து நம்ம என்ன வச்சுருக்கோம்னா இங்கே வந்து அரேவை வந்து வச்சுருக்கோம். ஸோ அதனால் என்ன அர்த்தம் அப்படின்னா உங்களால் வந்து அந்த அரேவை வந்து எக்ஸ்பேண்ட் பண்ண முடியாது, ஆட் பண்ண முடியும். அதாவது 10 வேல்யூனா நீங்கள் 10 வேல்யூ மட்டும்தான் அந்த அரேவில் வந்து யூஸ் பண்ணிக்க முடியும். அந்த மேற்கொண்டு வந்து எக்ஸ்ட்ராவை வந்து உங்களால் ஆட் பண்ண முடியாது. இங்கே வந்து நான் இப்போ 1ன்னு கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்களேன், அதோட சைஸ் வந்து 1ன்னா அந்த ஒரே ஒரு அந்த அரேவோட சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு செல்லு தான் இருக்கும், இல்லைன்னா 2 செல்லு தான் இருக்கும். நீங்கள் அப்பாயின் பண்ண ட்ரை பண்ணீங்கன்னா அப்பாயின் ஆகாது அதில். ஆனால் நீங்கள் வந்து என்ன பண்ணலான்னா V1 of 0 = 10ன்னு கொடுத்துக்கலாம், V1 of 1 = 20ன்னு கொடுத்துக்கலாம். இந்த ஸ்டெப் இந்த ரெண்டு ஸ்டெப்பும் பண்ண முடியும் உங்களால், ஆனால் இந்த ஸ்டெப்பை பண்ண முடியாது, அதே மாதிரி V1 of 2 = 30 இப்படியும் வந்து உங்களால் கொடுக்க முடியாது, அதுவும் வந்து தப்புன்னு தான் சொல்லும். இங்கே பாருங்க அந்த ரெண்டு ஸ்டெப்பையும் தப்புன்னு தான் சொல்லும் அது. ஏன்னா வந்து இண்டெக்ஸ் வந்து அவுட் ஆஃப் பவுண்டு அப்படின்னு சொல்லுது. அதே மாதிரி அப் அண்டும் பண்ண முடியாது, ஏன்னா வந்து அது ஒரு அரே, அது வந்து ஸ்லைஸ் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு. ஃபஸ்ட் இயரர் வந்து என்னன்னா அது வந்து ஒரு ஸ்லைஸ் கிடையாது, ஸ்லைஸ் மட்டும்தான் வந்து உன்னால் வந்து இன்க்ரிமெண்ட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லுது. அதே மாதிரி வந்து அரேவை வந்து இண்டெக்ஸ் வந்து அது அரேவை வந்து 2 இது தான், உன்னால் வந்து மூணாவது வேல்யூவை வந்து ஆட் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுது.
ஸோ நம்ம இந்த லைனை கமெண்ட் பண்ணிடுவோம், அடுத்து இந்த லைனையும் கமெண்ட் பண்ணிடுவோம். எரர் வந்து எதுவும் இல்லை, ரன் பண்ணி பார்ப்போம் என்ன நல்லா வருதுன்ட்டு. ஓகேங்களா, ம், ஓகே. ஸோ இது வந்து என்ன சொல்லுது, ஃபஸ்ட்டு வந்து என்ன சொல்லுதுன்னா, இந்த இடத்துல வந்து நான் இது வந்து ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லுது. ஏன் தெரியுங்களா, ஏன்னா அந்த எம்டி ஏரியா அது. ஓகேங்களா, எம்டி ஏரியாவுக்கு வந்து இண்டெக்ஸ் இந்த இந்த ஜீரோன்றதே வந்து கிடையாது, அதனால தான் வந்து அது வந்து தப்புன்னு சொல்லுது. ஓகேங்களா, இங்கே பாருங்க, இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த இந்த விஷயம் வந்து உங்களுக்கு ஓரளவுக்கு இப்போ அண்டர்ஸ்டாண்ட் ஆகும்னு நான் சொல்கிறேன். எப்படின்னாக்கா இங்கே பாருங்கள், இப்போ ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணியிருக்கோன்னா, ஒரு எம்டி ஸ்லைஸை வந்து கிரியேட் பண்ணியிருக்கோம். அந்த எம்டி ஸ்லைஸை வந்து பிரிண்ட் பண்ண ட்ரை பண்ணோம், அது வந்து எரர் த்ரோ பண்ணிச்சு. ஏன்னா வந்து ஜீரோன்ற இதுக்கு வந்து அட்ரஸ் கிடையாது, அந்த இது வந்து உன்னால் அது வந்து ஒரு எம்டி ஸ்லைஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு எரர் காட்டுச்சு. நான் அப்புறம் என்ன பண்ணுறேன்னா, இந்த வி ஜீரோ அப்படின்றதுக்கு அப்பாண்ட் கொடுக்குறேன். மூணு வேல்யூ, மூணு மூணு இன்டிஜர் வந்து நான் அப்பாண்ட் பண்ணுறேன். அப்பாண்ட் பண்ணும்போது இந்த வி ஜீரோவுக்கு வந்து ஒரு ஒரு அப்போ தான் வந்து ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா மெமரியில் வந்து ஒரு இடமே ஒதுக்கும். இந்த அப்பாண்ட் வந்த பிறகு தான் வந்து மெமரியில் வந்து ஒரு ஒரு இடத்தையே வந்து ஒதுக்கியிருக்கோம். ஸோ அந்த வேல்யூவை தான் வந்து நான் பிரிண்ட் பண்ண சொல்கிறேன். இங்கே பாருங்கள், இந்த வி ஜீரோ வந்து பிரிண்ட் பண்ண சொல்கிறேன், அதோட அட்ரஸை வந்து பிரிண்ட் பண்ண சொல்கிறேன். ஓகேங்களா, அதோட அட்ரஸ் வந்து என்னன்னா இதுதான் வந்து ஃபஸ்ட்டு இருக்கிற அந்த அதோட அந்த அட்ரஸ். ஓகேங்களா, அப்புறம் நான் என்ன பண்ணுறேன்னா மறுபடியும் வந்து அந்த வி ஜீரோவை வந்து மாற்றிடுறேன். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா வேற ஒரு அரேவை வந்து நான் இங்கே வேற ஒரு ஸ்லைஸை வந்து இனிஷியலைஸ் பண்ணுற மாதிரி ஆகுது பாருங்கள். இங்கே ஏன்னா இந்த இடத்துல மாற்றிட்டேன், அடுத்து இங்கேயும் வந்து அந்த இதுவை வந்து மாற்றிட்டேன். ஓகேங்களா, அது மாற்றிட்டு மறுபடியும் நான் பிரிண்ட் பண்ணுறேன். பிரிண்ட் பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா, இந்த அட்ரஸ் போயிட்டு வேற ஒரு அட்ரஸ் வந்து இங்க வந்திருக்கும். ஓகேங்களா, இங்க பி வந்து 80 இருக்கு, இங்க வந்து சி 30 அப்படின்ற மாதிரி வேற ஒரு லொகேஷனுக்கு வந்து இங்க பாயிண்ட் பண்ணது பாருங்க. ஓகேங்களா, ஆனா இங்க இந்த கண்டென்ட் வந்து பாத்தீங்கன்னா இந்த 10-20 வந்து முன்னாடி ஆட் ஆயிருக்கும், இந்த 1-2-3 வந்து இந்த இடத்துல நம்ம பாஸ் பண்ணது வந்து வந்திருக்கும், இந்த அப்பண்ட்க்கு வந்து வந்திருக்கும். இப்போ வந்து மறுபடியும் வந்து V1 இங்கே லாஸ்ட்டாக வந்து நம்ம இதுக்கு என்ன பண்ணியிருக்கோம்னா V1 இது வந்து ஆக்சுவலாக அரே. ஏன்னா இந்த இடத்துல நான் வந்து சைஸை மென்ஷன் பண்ணியிருக்கேன், இது வந்து ஒரு அரேன்றதுனால அதோட வேல்யூ ஃபஸ்ட்டு வேல்யூ வந்து 10 கொடுத்துருக்கேன், 20 கொடுத்துருக்கேன். அதை பிரிண்ட் பண்ணுறேன், நம்மளுக்கு வந்து 10-20 அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கு. ஓகேங்களா, ஸோ இது உங்களுக்கு ஓரளவுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆயிருக்கா? எஸ் மோகன். ஓகே, இதில் ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா கேளுங்க, நான் என்ன மறுபடியும் கூட எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் என்னால் முடிஞ்ச அளவுக்கு. ஸோ நீங்கள் செய்யறது இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக வந்து நம்ம செகண்ட் டைம் அப்பன் பண்ணும்போது அந்த என்டையர் அதோட அந்த பழைய அரே அந்த பழைய இது எனக்கு ஓகே, எனக்கு அக்செப்டபுளா இருக்கு. ஏன்னா இது வந்து திருப்பி டைனமிக் மெமரி மாதிரி தானே, ஸோ திரும்பி வேற இடத்துல திருப்பி கொண்டு போய் உட்காந்துச்சு எல்லா எலிமெண்ட்டையும் ஆட் பண்ணிட்டு இருக்கு. ஸோ இது ஐ கேன் ஃபைல். ஓகே ஓகே ஓகே, ஸோ அவ்வளோதான். ஸோ இது வந்து ரெண்டாவது விஷயம். ஓகே, ஸோ இந்த எக்ஸாம்பிளை வந்து நம்ம அப்படியே காப்பி பண்ணிப்போம் ப்ரோ. ஆ சொல்லுங்க, இப்போ புதுசாக அப்பண்ட் ஆயிருக்கு இல்லைங்க ப்ரோ, இப்போ அதனால பழைய மெமரி ஆட்டோமேட்டிக்காக ஃப்ரீ ஆகிடுமா இல்லை? ஆமாங்க, இது வந்து ஜிசின்னு சொல்லுவாங்க, கார்பேஜ் கலெக்டர் லாங்குவேஜ். ஓகேங்களா, அதனால ஆட்டோமேட்டிக்காக வந்து அதுவே மேனேஜ் பண்ணிக்கும். ஓகே ப்ரோ.
நாம எதுவும் பண்ண தேவையில்ல. அது கோலாங்க அதில் ஒரு பெனிஃபிட், கோலாங்கோட பெனிஃபிட் என்னன்னா அது வந்து கார்பேஜ் கலெக்டட் லாங்குவேஜ். அதனால வந்து நம்ம ஒன்ஸ் நம்ம அது என்ன பண்ணுது, எப்படி வந்து மெமரியை மேனேஜ் பண்ணுதுன்றதை பற்றி நம்ம கவலைப்பட தேவையில்ல. ஓகே ப்ரோ. ஓகே ஓகே. ஸோ இந்த எக்ஸாம்பிள் நான் அப்படியே காப்பி பண்ணிக்கிறேன். ஓகே, நம்ம அடுத்த இதுக்கு போவோம். சாரி பார்த்துட்டோம், ஸ்லைஸ் பார்த்துட்டோம், எப்படி வந்து அப்பண்டு ப்ரிப்பண்ட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டோம். அடுத்து வந்து ஸ்லைசஸ் வித்து மேக். ஓகேங்களா? ஸோ இந்த மேக் வந்து எதுக்கு நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா என்னென்னா, இது வந்து ஹீப் அலிகேஷன் சொல்லுவாங்க, அது வந்து ஸ்டாக் அலிகேஷனு. நார்மலாக வந்து அப்படியே வந்து பண்ணுறோம் அப்படின்னா அது வந்து ஸ்டாக் அலிகேஷனு, இது வந்து ஹீப் அலிகேஷன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கான்செப்டில் வரும் அப்படின்னு நினைக்கிறேன். ஓகேங்களா? ஸோ அதனால் இங்கே பாருங்கள், இந்த எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம் நாம். அடுத்து எப்படி வந்து ஸ்லைஸை வந்து எப்படி மேக் அப்படின்ற ஒரு விஷயத்தை யூஸ் பண்ணி நம்ம உருவாக்கலாம் அப்படின்றத வந்து இப்போ பார்ப்போம். ஸோ இது வந்து ரொம்ப சிம்பிள் தான். எப்படி நம்ம இதுக்கு முன்னாடி அந்த இதுவை பண்ணமோ அதே மாதிரி தான் இதுவும். ஸோ டைனமிக்காக வந்து நான் ஷார்ட் ஹேண்ட் யூஸ் பண்ணியிருக்கேன். V0ன்றது வந்து ஒரு வேரியபிள், அதுக்கு என்ன சொல்கிறேன்னா இன்டிஜர், இன்டிஜர் ஸ்லைஸ் அது அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து ஜீரோ ஜீரோன்னு வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறேன். இன்னொரு ஸ்லைஸை வந்து அலோகேட் பண்ணுறேன். இன்னொரு ஸ்லைஸ்க்கு வந்து ஆக்சுவலாக வந்து அதோட வேல்யூ வந்து ஜீரோ தான், ஆனால் வந்து கெப்பாசிட்டி வந்து ஃபைவு அப்படின்னு சொல்லிட்டு நான் இங்கே வந்து மென்ஷன் பண்ணுறேன். இது வந்து சைஸ் வந்து ஜீரோன்னு மென்ஷன் பண்ணுறேன். இந்த இடத்துல வந்து சைஸ் ஜீரோ, பட் ஆனால் கெப்பாசிட்டி வந்து ஃபைவ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறேன். ஓகேங்களா? லென்த் வந்து ஜீரோ, ஆனால் கெப்பாசிட்டி வந்து ஃபைவ். கெப்பாசிட்டினா என்னன்னா அந்த சைஸோட இனிஷியல் சைஸ் வந்து என்ன இருக்கும்னா, இப்போ இந்த இந்த வி ஜீரோவோட இனிஷியல் சைஸ் வந்து என்ன இருக்கும்னா ஜீரோவாக தான் இருக்கும். ஜீரோ ஜீரோ எம்டி எம்டி ஸ்லைஸ் அது. ஆனால் இந்த வி ஒன்னோட இனிஷியல் ஸ்லைஸ் இனிஷியல் சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃபைவ் ஃபைவ் எலமெண்ட் ஃபைவ் செல்ஸ் இருக்கும் அதில். ஓகேங்களா? அதுதான் வந்து இங்கே ஃபைவ் கெப்பாசிட்டின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. சப்போஸ் நீங்கள் அந்த கெப்பாசிட்டியை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த கேப்புன்ற கமாண்டை யூஸ் பண்ணலாம். கேப்பு அப்புறம் இந்த லென்த், லென்னுனாக்கா லென்த்து, கேப்புன்றது வந்து கெப்பாசிட்டி. அந்த வேல்யூஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் கம்பைல் பண்ணுறேன். இங்கே பாருங்கள், எம்டி அரே, எம்டி ஸ்லைஸு, லென்த்தும் வந்து ஜீரோ, கெப்பாசிட்டியும் ஜீரோ அந்த வி ஜீரோவோட வேல்யூக்கு. இங்கே வி வி ஒன்னுக்கு வந்து பார்த்தீங்கன்னா லென்த்து வந்து ஜீரோ தான், ஆனால் கெப்பாசிட்டி வந்து ஃபைவ். ஓகேங்களா? இப்போ சப்போஸ் வந்து நம்ம இங்கே வந்து மாடிஃபை பண்ணுறோம்னு வச்சுக்கோங்களேன். வி ஜீரோவோட ஜீரோ ஈக்குவல் டு டென்னு கொடுக்குறோம்னு வச்சுக்கோங்களேன். ஓகேங்களா? இப்போ இப்படி கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்க, என்ன ஆகுதுன்னு பார்ப்போம். எரர் வருது பாருங்க. என்ன சொல்லுதுன்னா இண்டெக்ஸ் ரேஞ்ச் அவுட் ஆஃப் ரேஞ்சுன்னு சொல்லிட்டு வருது இல்லைங்களா? ஏன்னா வி ஜீரோவோட வி ஜீரோக்கு வந்து கெப்பாசிட்டி கிடையாது. ஓகேங்களா? ஏன்னா அதோட கெப்பாசிட்டியும் ஜீரோ, லென்த்தும் வந்து ஜீரோ. அதனால வந்து நம்மளை நமக்கு வந்து அதை இது பண்ண முடியாது. அன்லஸ் அதர்வைஸ் நம்ம வந்து அப் அண்ட் யூஸ் பண்ண யூஸ் பண்ணாத வரைக்கும் நம்ம அதை ஒன்றும் பண்ண முடியாது. ஓகேங்களா? ஆனால் இதே வந்து இதை வந்து ரெண்டுத்தையும் கமெண்ட் பண்ணிடுறேன். கமெண்ட் பண்ணிட்டு வி ஒன்னுக்கு வந்து நான் போடுறேன் பாருங்க. வி ஒன்னோட வேல்யூ வந்து டென்னு, டுவெண்ட்டி, தேர்ட்டி, ஃபார்ட்டி, சிக்ஸ்டி இப்படி கொடுத்து பார்க்குறேன்னு வச்சுக்கோங்களேன். இப்படி கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்க, என்ன ஆகுதுன்னு பார்ப்போம்.
இந்த பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்டை இங்கேயும் போட்டுக்குவோம். இங்கேயும் போட்டுக்கிட்டு ஓகேங்களா. ஸோ இது மாதிரி கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்க. இங்கே பாருங்க, இண்டெக்ஸ் வந்து அவுட் ஆஃப் ரேஞ்சுன்னு வந்துருச்சு பாருங்க. ஓகேங்களா. இப்போ ஏன்னா இங்கே வந்து நம்ம வந்து 5 தான் வந்து கெப்பாசிட்டி கொடுத்துருக்கேன், அதனால வந்து 4 வரைக்கும் தான் வரும். இது ரெண்டும் வந்து பண்ண முடியாது. B0 மறுபடியும் எங்கேயோ பண்ணியிருக்கோம். V1 of 0 வந்து அவுட் ஆஃப் ரேஞ்சு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுது. ஏன் வந்து V1 of 0 வந்து அவுட் ஆஃப் ரேஞ்சுன்னு சொல்லுது? சரி, ஏன்னா நம்ம வந்து இங்கே லென்த்து வந்து 0, கெப்பாசிட்டி வந்து 5. ஓ ஓகே, அது வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணுறதுக்கு தான் வந்து அது மாதிரி சொல்லுதா என்னன்னு தெரியல. நம்ம இதை செக் பண்ணி பார்ப்போம். ஓகே, ஸோ இது இந்த கெப்பாசிட்டியோட மீனிங் வந்து இன்னும் வந்து எனக்கு தெரியாது, அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியல. நான் அதை ஒன்று அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு உடனே நான் உங்களுக்கு இன்னொரு நெக்ஸ்ட் செஷனில் வந்து தெளிவாக விளக்குறேன். ஏன்னா நான் என்ன நினச்சிட்டு இருந்தேன்னா, கெப்பாசிட்டினா என்ன மீனிங்னா நம்ம யூஸ்வலாக இது மாதிரி பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி தான் நான் நினச்சிட்டு இருந்தேன். பட் ஆனால் அது வேறு மாதிரி இருக்குது. இல்லை, இது நான் என்ன நினைக்கிறேன்னா, இப்போ முன்னாடி வந்து நம்ம இதுக்கு முன்னாடி நம்ம வந்து ரெண்டு ஒரு லிஸ்ட் வச்சுட்டு அப்புறமா அப்பன் பண்ணோம் இல்லையா, ஸோ அப்போ வந்து அட்ரஸ் ஆமாம் மாறிச்சு இல்லையா, இங்கே அட்ரஸ் ஆமாம் மாறாதுன்னு நினைக்கிறேன். ஸோ நீங்கள் அதையே ஆமாம் வச்சுட்டு V1லேயே நீங்கள் மேபி ஒரு நம்பர் அப்பன் பண்ணி வச்சுக்கலாம், இந்த இண்டெக்ஸிங் அசைன்மெண்ட் இல்லாமல் ஜஸ்ட் நீங்கள் V1லேயே அப்பன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு முன்னாடி இருக்க அட்ரஸும் இப்போ இருக்க அட்ரஸும் ஒரே மாதிரி தான் இருக்கும்னு நினைக்கிறேன். அப்படின்றீங்களா? ம் ம் இரு பார்க்கலாம். சார் இது 0 வைங்க. ஓகேங்களா, இப்படியா இருக்கட்டும். சார் இது எடுத்துடலாம். ஃபைவ் மட்டும் போதும், அது லிமிட்டுக்குள்ளே வச்சுக்கோங்க. எப்படி? ஆ அவ்வளோதான், ஆ லிமிட்டுக்குள்ளே வச்சுக்கிறேன். ஓகேங்களா. இப்போ இது லென்த்து கெப்பாசிட்டி பிரிண்ட் பண்ணிட்டேன்னா இப்போ அட்ரஸ் பிரிண்ட் பண்ணலாம். V1 of 0 ஓகேங்களா. இல்லை, அது வந்து முன்னாடி பண்ணுற மாதிரி வச்சுக்கோங்க. V1 அட்ரஸ் வந்து முன்னாடியே ஒரு வாட்டி, அப்புறமா பின்னாடி ஒரு வாட்டி. ஆ ஓகே ஓகேவா? ஆ சரி. ஆ இப்போ ட்ரை பண்ணி பாருங்க. இண்டெக்ஸ் அவுட் ஆஃப் ரேஞ்ச் தான் ஸ்டில். இல்லை 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 ஏன்னா V1 வந்து எதுவுமே இல்லையே, அங்கே அலோகேட்டே பண்ணாத. ஓகே, ஒரே நம்பர் மட்டும் V1 கொடுத்துக்கோங்க.
இங்க இங்க சொல்றீங்களா? ஆ v1ல ஏதாச்சும் ஒரே ஒரு நம்பர் மட்டும் v1 10 ஓகேங்களா? ஆ இப்போ பண்ணலாம்ன்றீங்களா? ஓகே. ஓ அட்ரஸ் மாறுதுங்களா? ஆ இல்ல இல்ல, கடைசில 50 இருக்குல, 50ல ஏதாச்சும் ஒரு நம்பர் மட்டும் ரிமூவ் பண்ணிக்கங்க. 5 தான, 5 தாண்டி போதுல. எந்த இடத்துல சொல்றீங்க? நம்ம v1 லயே நம்ம இப்போ 6 நம்பர் ஆட் பண்ணிருக்கோம்ல, சோ 10 20 இதுல ஏதாச்சும் ஒரு நம்பர் ரிமூவ் பண்ணிக்கோங்க. இப்போ பண்ணி பாருங்க, பாருங்க ஒரே அட்ரஸ் வரும். ஓகே. இது என்ன நடக்குதுன்னா, கேப் வந்து இப்போ யூஷுவலா ப்ரீ டிஃபைண்டா சம் லென்ஸ் இருக்கும், டைனமிக் மெமரி அலோகேஷன். ஆமா ஆமா. ஆ ஓகே. ஆ இது வந்து நம்ம கஸ்டமர் செட் பண்ணிக்கிறதுக்காக நினைக்கிறேன் அது. ஓகே 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 புரியுது. ஓகே. ஸோ இந்த எக்ஸாம்பிளையும் வந்து அப்படியே நான் எடுத்து இந்த இடத்துல நான் செட் பண்ணிக்கிறேன். ஒர்க் பண்ணி பார்க்குறோம் இல்லையா? ஸோ ஸோ இதுதான் வந்து அரேஸ் அண்டு ஸ்லைசஸ் ஓகேங்களா? இந்த எக்ஸாம்பிளில் இப்போது நான் காமிச்சிருக்கிற இந்த மூணு எக்ஸாம்பிளும் வந்து அரேஸ் அண்ட் ஸ்லைசஸ் கொண்டானது. இப்போது சிம்பிள் அரே, அப்புறம் ஸ்லைஸ் பார்த்துட்டோம், அப்பன் ப்ரப்பண்டு பார்த்துட்டோம், அப்புறம் வந்து கேப்புக்கும் ஸ்லைஸுக்கும் இருக்கிற எக்ஸாம்பிள் பார்த்துட்டோம். அடுத்து வந்து ரேஞ்சு பார்ப்போம். எப்படி வந்து இட்ரேட் பண்ணுறது, இந்த அரேஸை வந்து எப்படி இட்ரேட் பண்ணுறது அப்படின்றத வந்து நம்ம பார்ப்போம். அடுத்த எக்ஸாம்பிளை வந்து நான் எடுத்துக்கிறேன். எடுத்துட்டு டெஸ்டில் வந்து ஸோ இது வந்து ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும் உங்களுக்கு. ரேஞ்சுனா என்னன்னா ஒன்றும் கிடையாது, அது இட்ரேட் பண்ணிக்கிட்டு போக வேண்டியது தான். நம்ம அந்த ஃபாரீச் அப்படின்னு சொல்லிட்டு லூப் இருக்கும் இல்லைங்களா? ஃபாரீச்னு போட்டு பைத்தான்லேயும் வந்து ரேஞ்சு இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ அதே மாதிரி தான் இதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரேஞ்சு. இங்கே நான் என்ன பண்ணுறேன்னா, ஃபஸ்ட்டு வந்து ஒரு ஸ்லைஸை வந்து இனிஷியலைஸ் பண்ணுறேன். அதில் அப்புறம் என்ன பண்ணுறேன்னா அப்பன் பண்ணுறேன், அந்த வேல்யூஸை வந்து அப்பன் பண்ணுறேன். 10, 20, 30 சொல்லிட்டு அந்த வேல்யூஸை வந்து அப்பன் பண்ணுறேன். அப்புறம் வந்து இதில் வந்து ஆக்சுவலாக ரேஞ்ச் அப்படின்ற இந்த கீவேர்டு அந்த ஆப்ரேட் என்ன பண்ணோன்னா, இந்த அரே அந்த ஸ்லைஸோட இண்டெக்ஸையும் ரிட்டர்ன் பண்ணோம், வேல்யூவையும் வந்து ரிட்டர்ன் பண்ணோம் ஓகேங்களா? இண்டெக்ஸ்ன்றது வந்து அந்த பொசிஷன், அந்த செல்லோட பொசிஷன்றா தான் வந்து இண்டெக்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இண்டெக்ஸையும் ரிட்டர்ன் பண்ணுது, வேல்யூவும் வந்து ரிட்டர்ன் பண்ணுது. இப்போ வந்து கம்பைல் பண்ணி பார்ப்போம். இங்கே பாருங்க, பொசிஷன் ஜீரோவில் வந்து பார்த்தீங்கன்னா 10 இருக்குது. இங்கே நான் கொடுத்துருக்கேன் இல்லையா, 10 வந்து ஜீரோ பொசிஷன், 20 வந்து ஃபர்ஸ்ட் பொசிஷன், 30 வந்து செகண்ட் பொசிஷன். ஸோ இது தான் வந்து ஃபார் லூப்பில் வந்து நம்ம இப்போ இது மாதிரி வந்து போட்டு யூஸ் பண்ணிக்க வேண்டியது தான். 10, 20, 30 அப்படின்ற மாதிரி நம்ம கற்றுக்க வேண்டியது தான் ஓகேங்களா? ஸோ ஸோ இதில் ஏதாச்சும் உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா கேளுங்க, நம்ம பார்ப்போம். இது புரியுதுங்களா, இந்த ரேஞ்சுனா என்ன, எப்படி வந்து ஃபார் லூப்பில் வந்து ரேஞ்சு யூஸ் பண்ணணும் அப்படின்றதுங்க? உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா சொல்லுங்க. சரி ஓகே. அடுத்து வந்து நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் வந்து நம்ம மேப்புக்கு போவோம். ஸோ மேப்புன்றது வந்து கோலாங்கில் மேப்புன்றது வந்து நம்ம பைத்தானில் வந்து பார்த்தீங்கன்னா டிக்டின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதுக்கு ஈக்குவலன்ட்டு தான் வந்து கோலாங்கில் வந்து மேப்புன்னு சொல்லிட்டு சொல்லுவோம். ஸோ அந்த மேப்புக்கு வந்து இப்போ நம்ம போவோம். ஸோ ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள் எடுத்துப்போம் மேப்புக்கு. ஸோ ஒரு சிம்பிளான ஒரு எக்ஸாம்பிள் தான் இது. இங்கே நான் இங்கே பாருங்கள், நான் என்ன பண்ணுறேன்னா ஃபஸ்ட்டு வந்து v0ன்ற இந்த வேரியபிளில் வந்து என்ன சொல்கிறேன்னா மேப்பு, அந்த மேப்பில் வந்து ஆக்சுவலாக வந்து டிக்ஷனரியில் பார்த்தீங்கன்னாக்கா ரெண்டு இருக்கும் இல்லையா, அதாவது கீன்னு சொல்லுவாங்க, வேல்யூன்னு சொல்லுவாங்க டிக்ஷனரியில் இல்லையா? ஸோ கீயோட டைப் என்ன,
வேல்யூவோட டைப் என்ன, இங்கே இதுதான் வந்து கீயோட டைப். இங்கே இன்ட்னு இருக்கு இல்லையா, இது வந்து கீ டைப்பு. ஸ்ட்ரிங்கு அப்படின்றது தான் வந்து வேல்யூ டைப், ஓகேங்களா? ஸோ இந்த கீக்கு வந்து இந்த வேல்யூ அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஸோ இதை வேற மாதிரியும் வந்து நம்ம இன்னொரு இனிஷியலைஸ் எப்படி பண்ணலாம் அப்படின்னா, இங்கே வி ஒன்னுன்றத வந்து இன்னொரு வேரியபிள்னா ஒரு மேப் வேரியபிள் இது. ஸோ அந்த மேப்பை எப்படி நான் இனிஷியலைஸ் பண்ணுறேன் அப்படின்னா, அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா இன்ட்ன்றது தான் வந்து ஒரு கீ டைப் வந்து இன்ட்டு, வேல்யூ டைப் வந்து ஸ்ட்ரிங், ஓகேங்களா? அதை நான் என்ன பண்ணுறேன்னா அப்படியே வந்து டிஃபைன் பண்ணிடுறேன். அந்த என்ன எத்தனை வேல்யூ இருக்குன்னா மூணு வேல்யூ இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் அப்படியே இங்கே டிஃபைன் பண்ணிடுறேன். ஜீரோ மேப்பில் வந்து ஜீரோனாக்கா இங்கே ஜீரோன்னு வரும், ஒன்றுனாக்கா ஒன்று வரும், டூனா டூ அப்படின்னு சொல்லிட்டு வரும், ஓகேங்களா? ஸோ அப்படி இல்லாமல் இன்னொரு எக்ஸாம்பிள்னாக்கா வி ஜீரோவோட டூவை வந்து பிரிண்ட் பண்ணுறான்னு சொல்கிறேன், வி ஒன்னோட ஒன்னை வந்து பிரிண்ட் பண்ண சொல்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இதை கம்பைல் பண்ணுறேன்னுக்கா உங்களுக்கு வந்து இங்கே என்னென்ன வருதுன்னு பாருங்கள். ஸோ வி ஜீரோவில் வந்து எதுவுமே கிடையாது. வி ஜீரோன்றது வந்து ஒரு எம்டி மேப்பு, ஓகேங்களா? எம்டி மேப்புன்றதுனால தான் உங்களுக்கு வந்து எம்டி வேல்யூ வந்திருக்கு இங்கே, ஓகேங்களா? ஸோ இது ஒன்றே எடுத்துருவோம், ஏன்னா நம்ம வி ஒன்னில் தானே இருக்கோம். இங்கே பாருங்கள், இது வந்து எம்டி மேப்பு. ஃபஸ்ட்டு வந்து எம்டி மேப்பு ப்ரிண்ட் பண்ணியிருக்கு. ரெண்டாவது மேப்பில் வந்து பார்த்தீங்கன்னா ஜீரோவுக்கு நேராக வந்து ஜீரோ இருக்குது, ஒன்னுக்கு வந்து ஒன்று இருக்குது, டூவுக்கு வந்து டூ இருக்குது, ஓகேங்களா? அப்புறம் வி ஒன்னோட ஒன்னை வந்து பிரிண்ட் பண்ண சொல்கிறேன். இந்த ஒன்னுன்றது தான் வந்து இங்கே அந்த கீ வந்து ஒன்று, அதனால் வந்து அந்த ஒன்னை வந்து பிரிண்ட் பண்ண சொல்கிறேன். சப்போஸ் வந்து நம்ம இங்கே வந்து சப்போஸ் ஏதாவது இப்படி சேஞ்ச் பண்ணுறோன்னு வச்சிங்களேன், வி ஒன்னில் வந்து ஒன் ஈக்குவல் டு ஒன் இப்படி பண்ணுறோம்னா இது வந்து ஏற்றுக்காது, ஓகேங்களா? இங்கே வந்து கம்பைலேஷன் எரர் வரும். ஏன்னா என்ன சொல்லுது பாருங்கள், இண்டெக்ஸ் வந்து இன்டு வேல்யூவை அதை வந்து ஸ்ட்ரிங்கை வந்து அசைன் பண்ண முடியாது உன்னால் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே எரர் காட்டுது. அடுத்து வந்து வேல்யூ வந்து ஒன்று, அது வந்து ஒரு இன்டிஜரு, அதை வந்து ஸ்ட்ரிங்கு வேல்யூவாக கன்சிடர் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுது பாருங்க. ஸோ டைனமிக் லாங்குவேஜ் இந்த பைத்தான் அதுலலாம் வந்து பார்த்தீங்கன்னா இது பாசிபிலிட்டியா அப்படின்னு எனக்கு தெரியல, பட் ஆனால் டைனமிக் லாங்குவேஜஸில் வந்து அது பாசிபிலிட்டி தான் நினைக்கிறேன். ஆனால் கோலாங்கில் வந்து அது பாசிபிலிட்டி கிடையாது, அது நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன். ஸோ இதுதான் வந்து ஒரு சிம்பிள் ஹேஷ் மேப்புன்னு சொல்லுவாங்க, இல்லைன்னா டிக்ஷனரின்னு சொல்லுவாங்க. கோலாங்கில் வந்து இதை மேப்புன்னு சொல்லுவாங்க. நம்ம எப்படி பார்த்தாலும் இது ஒரு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு ஸ்ட்ரக்சர் இது ஆக்சுவலாக. ஸோ அதை வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கிறது ரொம்ப அவசியம், ஓகேங்களா? ஸோ இதே மாதிரி தான் இங்கேயும் வந்து பார்த்தீங்கன்னா டூன்னு கொடுத்தீங்கன்னா அது ஏற்றுக்காது, அதுவும் வந்து தப்பான ஒரு விஷயந்தான். ஸோ இந்த மாடிஃபை பண்ண கோடை வந்து நான் இங்கே பேஸ்ட் பண்ணிக்கிறேன். அப்புறம் எப்படி வந்து மேப்பை வந்து எப்படி மாடிஃபை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எக்ஸாம்பிள் பார்ப்போம். ஸோ இந்த எக்ஸாம்பிளில் வந்து பார்த்தீங்கன்னா அதான் லாஸ்ட் டைம் நான் சொன்னோம் இல்லையா, ஸோ அதே தான் ஒரு எம்டி மேப்பை கிரியேட் பண்ணுறேன். அப்புறம் அந்த ஒரு வேல்யூ அசைன் பண்ணி ஒரு V1 அப்படின்ற ஒரு மேப் கிரியேட் பண்ணுறேன். அப்புறம் ஹீப்பில் வந்து ஒரு மேப் கிரியேட் பண்ணுறேன். ஹீப்பில் இருக்கிற மேப்பு வந்து அதுவும் வந்து எம்டி மேப் தான், பட் ஆனால் அது ஹீப்பில் இருக்குது, இது வந்து ஸ்டாக்கில் இருக்கும், ஓகேங்களா? ஸோ இங்கே பாருங்கள் V2 வந்து என்ன சொல்கிறேன்னா 0, 1, 2 அப்படின்னு சொல்லிட்டு V2 அசைன் பண்ணுறேன். இங்கே நம்ம பிரிண்ட் பண்ணி பார்ப்போம் என்ன வருதுன்ட்டு. இங்கே பாருங்க, இங்கே ஆல்ரெடி வந்து V1 வந்து நான் அது ஆக்சுவலாக அந்த வேரியபிளை இனிஷியலைஸ் பண்ணும் போதே வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஃபுல் மேப்பையும் வந்து இனிஷியலைஸ் பண்ணிட்டேன்.
ஆனா ரெண்டாவது v2ல வந்து ஹீப்ல அலோகேட் பண்ண அந்த விஷயத்தை பிரிண்ட் பண்ணும்போது என்ன பண்றேன்னா, அதை யூஸ் பண்ணும்போது என்ன பண்றேன்னா, ஒவ்வொரு வேல்யூவையும் வந்து நான் இங்க டிஃபைன் பண்ணி பிரிண்ட் பண்றேன். இன்னதான் வந்து இது v2வும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு எம்டி மேப் தான் இது, ஓகேங்களா? ஸோ எம்டி மேப், எம்டி மேப்பாகவே இருந்தாலும் நம்ம வந்து அசைன் பண்ணிக்கிட்டு போகலாம் அப்படின்ற மாதிரி தான் வந்து இங்கே போட்டிருக்காங்க. இங்கே பாருங்க, ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வேல்யூ வந்து நம்ம அசைன் பண்ண வேல்யூ வந்து கிடச்சிரும் இங்கே. ஸோ ஸோ உங்களுக்கு ஏதாச்சும் இதில் டவுட் இருந்துச்சுன்னா சொல்லுங்கள் மேப்பில். ரொம்ப ஈஸியான ஒரு எக்ஸாம்பிள் தான் இது, நம்ம பார்ப்போம். ப்ரோ சொல்லுங்க இன்னொரு டைம் அந்த மேக் எதுக்குன்னு சொல்லுங்க. மேக் வந்து ஒரு நிமிஷம் இருங்க, நான் இதில் பிரிண்ட் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு காட்டுறேன். ஸோ வி ஜீரோ வந்து ஒன்றும் பண்ண முடியாது, இது விட்டுருவோம். வி ஒன்னை எடுத்துப்போம், வி டூவை எடுத்துப்போம். வி ஒன் ஆஃப் ஜீரோ ஸோ இந்த ஆம்பர்சன் போட்டு நான் இங்கே போட்டிருக்கேன் இல்லையா, இதுக்கு மீனிங் என்னன்னா அட்ரஸ்ன்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க அதை, ஓகேங்களா? ஸோ அது அட்ரஸ் தான் வந்து நான் இப்போ பிரிண்ட் பண்ண ட்ரை பண்ணுறேன். ஆனால் இது மேப்ன்றதுனால அது அட்ரஸ் இருங்க, இப்படி இப்படி பண்ணால் இது ஆக்சுவலாக ரிசல்ட் வராதுன்னு தான் நினைக்கிறேன். ஜஸ்ட்டு வந்து அங்கே பாருங்கள், ஆம்பர்சன் சொல்லிட்டு வருதுங்களா, அதுதான் வந்து வருங்க. பண்ண முடியாது இருங்க. அதோட டாக்குமெண்டேஷன் பாருங்களேன், டாக்குமெண்டேஷன் படிச்சீங்கன்னா உங்களுக்கு ஓரளவுக்கு புரியுதா பாருங்க. ஓகே ப்ரோ, மேப் மேக்குள்ள எதுக்கு அதை பாஸ் பண்ணுறேன்னு மட்டும் சொல்லுங்க. ஏன்னா அப்போ தானே அதை க்ரியேட் பண்ண முடியும் உங்களால் மேப்பு. இங்கே இப்போ வி ஒன்ல நார்மலாக க்ரியேட் பண்ணியிருக்கீங்க, வி டூவில் பார்த்தீங்கன்னா மேக்குள்ளே பண்ணியிருக்கீங்க. ஸோ அந்த ஹீப்புக்காக தானுங்க ப்ரோ? மேக் வந்து அது ஒரு 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 இம்பார்ட்டண்ட்டான ஒரு ஒரு ஃபங்க்ஷன் வச்சுக்கோங்களேன். அது என்னன்னா அலோகேஷனை வந்து ஆக்சுவலாக நம்ம கம்ப்யூட்டர் மெமரியில் வந்து ரெண்டு டைப் ஆஃப் மெமரி இருக்குங்க. நான் இன்னொரு எக்ஸாம்பிளில் வச்சு சொன்னால் உங்களுக்கு நல்லாயிருக்கும். இப்போ நான் சொல்கிறேன்னா வி த்ரீ, இப்போ நான் என்ன நான் என்ன சொல்கிறேன்னா into so in this step புரியுதா உங்களுக்கு? இங்க லாஸ்டா இந்த மூணு போட்டுருக்கேன், அது புரியுதா உங்களுக்கு? புரியுது. என்ன பண்ணியிருக்கேன், ஃபஸ்ட்டு என்ன பண்ணியிருக்கேன், வி த்ரீன்னு சொல்லிட்டு வேரியபிளில் இனிஷியலைஸ் பண்ணுறேன். அதை வந்து நான் என்ன சொல்கிறேன்னா ஸ்லைஸை வந்து நான் அப்படியே இனிஷியல் டைனமிக்காக இது சாரி ஸ்டாட்டிக்காக இனிஷியலைஸ் பண்ணுறேன், ஓகேங்களா? வி த்ரீயை, ஓகேங்களா? வி ஃபோர் என்ன பண்ணுறேன்னா அதோட சைஸை வந்து டூன்னு வச்சுக்கிட்டு அதை வி மேக் மேக் வச்சு இனிஷியலைஸ் பண்ணுறேன், ஓகேங்களா? இப்போ வி ஃபோரில் வந்து ஜீரோ ஈக்குவல் டு
தேர்ட்டியை கொடுக்குறான், வி ஃபோர் ஆஃப் ஒன் ஈக்குவல் டு 14 கொடுக்குறேன். ஓகேங்களா? ஸோ இப்படி கொடுக்கும்போது வி த்ரீல வந்து 10 20 வந்துச்சு, வி த்ரீல வந்து 30 40 வந்துச்சு. ஓகேங்களா? இதோட அட்ரஸை வந்து பிரிண்ட் பண்ணி பார்ப்போம் எங் என்ன வருதுன்னு சொல்லிட்டு. வி த்ரீ ஆஃப் ஜீரோ, வி ஃபோர் ஆஃப் ஜீரோ. ஸோ இது மாதிரி கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்க. ஓகே, இது ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா ஹீப்பில் தான் வந்து அலோகேட் ஆகிருக்கு. ஓகே. ஸோ ஆக்சுவலாக வந்து நான் மேக் வந்து மெயினாக எதுக்கு யூஸ் பண்ணுவாங்கன்னா, இதில் இந்த இந்த சேனல் கிரியேட் பண்ணுறதுக்கு ஒரு சில ஒரு சில வித்தியாசமான சில ஆப்ஜெக்ட்ஸுங்கெல்லாம் இருக்குது. அந்த மாதிரியா சமயத்தில் வந்து அந்த ஆப்ஜெக்ட்ஸுங்களை கிரியேட் பண்ணுறதுக்கு வந்து யூஸ் பண்ணுவாங்க. இது வந்து ஆக்சுவலாக இதுவும் வந்து எனக்கு தெரிஞ்சு இம்ப்ளிசிட்டாக வந்து இந்த 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 மேக்குன்ற மெத்தட் வந்து இம்ப்ளிசிட்டாக வந்து இதை இதே மாதிரி தான் வந்து யூஸ் பண்ணோம். இந்த மாதிரியான ஒரு கால் தான் யூஸ் பண்ணோம். மேக்கிற பயன் என்னன்னா, இங்கே 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 இருக்கிற அந்த அதோட டாக்குமெண்ட் படிங்களா, லைக் நியூ அப்படின்னு சொல்லிட்டு வருது சொல்லுதுன்னா, அதாவது இந்த அதாவது அது அந்த மேக்குன்ற அதோட ரிசல்ட்டை வந்து எதை டிபெண்ட் பண்ணியிருக்குன்னா, அதோட டைப்பை வந்து டிபெண்ட் பண்ணியிருக்கு. நீங்கள் சப்போஸ் வந்து ஸ்ட்ரக்டு அதெல்லாம் வந்து வரும்போது வந்து பார்த்தீங்கன்னா மேக்கோட யூசேஜ் வந்து அப்போ நான் எக்ஸ்பிளைன் பண்ணால் உங்களுக்கு அது தெளிவாக வந்து உங்களுக்கு புரியும். அந்த மேக்குன்ற எதுக்கு வந்து மேக்குன்ற ஃபங்க்ஷன் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ வந்து உங்களுக்கு அந்த அளவுக்கு இங்கே டிஃப்ரென்சியேஷன் தெரியல. இங்கே பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக இது வந்து ஹீப் தான், இந்த அட்ரஸும் வந்து ஹீப் தான், இந்த அட்ரஸும் வந்து ஹீப் தான். ரெண்டுமே வந்து ஹீப் லொக்கேஷனை தான் வந்து பாயிண்ட் பண்ணுது, ஸ்டாக்கை வந்து பாயிண்ட் பண்ணலை. சம்டைம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இது மாதிரி ஸ்டாட்டிக்காக இனிஷியலைஸ் பண்ணும்போது அந்த லொக்கேஷன் வந்து ஸ்டாக்லேயே வந்து வர்றதுக்கு வந்து வாய்ப்பு இருக்குது, ஸ்டாக்லேயே வந்து அலோகேட் ஆகிறதுக்கு வந்து வாய்ப்பு இருக்குது. ஸோ அந்த மாதிரியான டிஃப்ரென்சியேஷன் கோசரம் தான் வந்து இந்த மேக் வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஆக்சுவலாக இங்கே ஒரு லைன் சொல்லியிருக்காங்க பார்த்தீங்களா, அதாவது லைக் நியூ அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க இல்லையா. லைக் நியூனா C++ வந்து நியூன்னு ஒரு ஆப்ரேட்டர் இருக்கும். ஓகேங்களா? நியூன்ற ஆப்ரேட்டர் எதுக்கு யூஸ் பண்ணுவாங்கன்னா, ஹீப்பில் வந்து மெமரியை வந்து அலோகேட் பண்ணுறதுக்கோசம் யூஸ் பண்ணுறது தான் வந்து அந்த நியூன்ற ஒரு ஆப்ரேட்டர். ஸோ அதுக்கு ஈக்குவலன்ட் இது அப்படின்ற மாதிரி தான் வந்து கோலாங்கில் வந்து சொல்கிறாங்க இந்த நியூன்ற ஃபங்க்ஷன். ஓகே. ஓகே, இது வந்து ஓரளவுக்கு ஈஸியா உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். மோகன், மேக் குளி நம்மளால இனிஷியலைஸ் பண்ண முடியுங்களா? புரியல. மேக்ல நான் இப்ப நான் v3ல வந்து 10 20 இருக்கு இல்லையா, நான் மேக் இன்ட் கொடுத்துட்டு v3 டேட்டாவை அப்படிங்க கொடுக்க முடியுமா? இந்த இதுலயே ஆர்கியூமெண்டா கொடுத்துறேன் கேக்குறீங்களா? சரி, கொடுத்து பாப்போம் என்ன ஆகுதுன்ட்டு. இப்படி சொல்றீங்க, இப்படி தான சொல்றீங்க? இல்ல 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 இல்ல, v3 நாம ஸ்லைசிங் மாதிரி கொடுக்க முடியுமா? இப்போ v3 க்ளோஸ் ஓபன் அண்ட் க்ளோஸ் போட்டு ஜஸ்ட் வாட் டு சே ஸ்லைசிங் 0 ஃப்ரம் இது. இப்படி சொல்றீங்களா? ஆஹா, எனக்கு v3ங்கறே மென்ஷன் ஆகணும். v3 0 equal to 30, v3 1 equal to 40. இப்படி கேக்குறீங்களா? ஆஹா, இல்ல மோகன், நான் என்ன சொல்றேன்னா, இப்போ v4 வந்து நம்ம இனிஷியலைஸ் பண்றோமா, நம்ம இனிஷியலைஸ்ல கிரியேட் பண்றோம்ல மேக் வச்சு. ஆமா, மேக் வச்சு. இப்போ இந்த இப்போ நான் லெந்த் வந்து நான் 2 னு குடுக்குறேன். இப்போ நான் வந்து நான் எனக்கு என்ன நான் இப்போ என்ன கேட்கறேன்னா, v3 என்ட ஆல்ரெடி டிஃபைன் ஆகி இருக்கு, 10 20 இருக்கு. v3 வச்சே நான் v4 கிரியேட் பண்ண போறேன் யூசிங் மேக். பண்ணலாம். v3 வச்சே v4 வந்து நீங்க கிரியேட் பண்ண போறீங்க யூசிங் மேக்கா? அதாவது இந்த இடத்துல இன்ட்னு போடாம இங்க v3 அப்படின்னு ஓகே அப்படி போட்டு கேக்குறீங்களா?
அது பண்ண முடியாது, ஏன்னா அது வந்து டைப் தான் கேட்கும் மேக். இது சப்போஸ் இப்படி நான் கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்க, ஆ இப்படி நான் கொடுக்குறேன்னா எரர் த்ரோ பண்ணிடும். இட்ஸ் நாட் அ டைப் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுது பாருங்க. வி த்ரீ இஸ் நாட் எ டைப், ஓகேங்களா? அதுக்கு தேவை என்னன்னா இங்கே ஒரு டைப் தான் வந்து அதை ஸ்பெசிஃபை பண்ணணும், ஓகேங்களா? ஸோ இங்கே வந்து நான் இன்ட்டுன்னு கொடுக்கலாம், ஓகேங்களா? இன்ட்டுன்னு கொடுத்தாலும் தப்புன்னு தான் சொல்லுது அது. இன்வாலிட் ஆர்கியூமெண்ட், கே நாட் மேக் இன்ட். டைப் மஸ்ட் பி ஸ்லைஸ் அப்படின்னு சொல்லுது பாருங்க. ஓகே ஓகே ஃபைன். ஸோ இன்ட்டுனே நான் கொடுக்குறேனாலும் அது வந்து ஏற்றுக்காது. இப்போ இன்னும் தெளிவாக பாருங்கள், இந்த இடத்துல வந்து இந்த எரர் மெசேஜ் என்ன சொல்லுதுன்னா, கெனாட் மேக் இன்ட்டு, டைப் மஸ்ட் பி ஸ்லைஸு, மேப்பு ஆர் சேனல். இது மூணுத்தில் ஏதாவது ஒன்றை தான் வந்து அது 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 கிரியேட் பண்ணி கொடுக்கும். புரியுதுங்களா? அந்த அந்த மேக்குன்ற ஃபங்க்ஷன் வந்து இந்த மூணு டைப்பில் ஏதாவது ஒன்றை தான் இருக்கணும். ஸ்லைஸாக இருக்கணும், அப்படி இல்லைனா மேப்பாக இருக்கணும், அப்படி இல்லைனா சேனலாக இருக்கணும். அப்படி இருந்தால் மட்டும்தான் நம்ம மேக்கு வந்து யூஸ் பண்ண முடியும், ஓகேங்களா? ஸோ அதுக்கு தான் வந்து இங்கே நம்ம இட்டுன்னு சொல்லிட்டு இங்கே போகிறோம். இது வந்து ஆக்சுவலாக ஸ்லைஸு, ஸ்லைஸ் ரெப்ரசன்டேஷன் இது, அதனால தான் வந்து அதை எடுத்துக்குது நமக்கு. ஓகே, ஸோ இந்த இது விட்டுருவோம். இது நமக்கு மேப்புக்கு யூஸ் இல்லாத ஒரு விஷயம் அது. ஸோ இதை மட்டும் நம்ம, இது ஆல்ரெடி இங்கே இருக்கிறது தான், அதனால் நம்ம எதுவும் சேஞ்ச் பண்ண தேவையில்லை. ஸோ இப்போது ரேஞ்சில் வந்து எப்படி மேப்பை வந்து யூஸ் பண்ணுறது அப்படின்றத வந்து பார்ப்போம். ஸோ அதுக்கு உண்டான எக்ஸாம்பிள் வந்து நான் எடுத்துக்கிறேன். ஸோ இங்கே வந்து அதை வந்து பார்ப்போம். ஸோ இங்கே வழக்கம் போல் நான் என்ன பண்ணுறேன்னா, வி ஜீரோ எடுத்துக்கிட்டு அதோட மேப்பை, ஒரு மேப்பை வந்து க்ரியேட் பண்ணுறேன். அப்புறம் ஃபார் லூப் வச்சுக்கிட்டு கீயும் வேலியும் வந்து ரேஞ்சை யூஸ் பண்ணி நான் வாங்கிக்கிறேன். எப்படி வந்து நம்ம அரே ரேஞ்சில் வந்து எப்படி நம்ம வந்து இங்கே இண்டெக்ஸு ப்ளஸ் வேல்யூவை வந்து நம்ம எப்படி ஃபெச் பண்ணுமோ அதே மாதிரி இங்கே வந்து பார்த்திங்கன்னா கீ வேல்யூ இதை வந்து ஃபெச் பண்ணுவோம். இங்கே இந்த மேப் வந்து ஒரு ஒரு வித்தியாசமான மேப். போன மேப்புக்கும் இதுக்கும் ஒரு டிஃப்ரென்ஸ் என்னென்னா, நான் கீயும் வந்து ஸ்ட்ரிங்கு தான் யூஸ் பண்ணுறேன், வேல்யூவும் வந்து ஸ்ட்ரிங்கு டைப் தான் யூஸ் பண்ணுறேன், ஓகேங்களா? அதனால் நான் இங்கேயும் வந்து நான் ஸ்ட்ரிங்கை யூஸ் பண்ணிக்கலாம், இங்கேயும் வந்து நான் ஸ்ட்ரிங்கை யூஸ் பண்ணிக்கலாம். இந்த ஃபார் லூப்பில் வந்து என்ன பண்ணுறேன்னா, கீ வேல்யூ ரெண்டுத்தையுமே வந்து பிரிண்ட் பண்ணுறேன். இந்த ரெண்டாவது ஸ்டெப் எப்படின்னா, நான் வந்து அந்த அந்த மேப்பு அந்த ஹேஷ் மேப்பாக இல்லை மேப்பில் வந்து ஒன்லி கீயை மட்டும் தனியாக எடுக்கணும் அப்படின்னா இந்த மெத்தடை நான் வந்து யூஸ் பண்ணுறேன். அதாவது அதே ரேஞ்சை வச்சுக்கிட்டு ஒரு அரே கீஸ்ன்ற ஒரு அரேவை வந்து க்ரியேட் பண்ணுறேன். இந்த இடத்துல இங்கே ஒரு ஸ்லைஸை வந்து க்ரியேட் பண்ணுறேன், ஸ்ட்ரிங் ஸ்லைஸை வந்து க்ரியேட் பண்ணுறேன். ஒவ்வொரு கீயும் ஒவ்வொரு அந்த ரேஞ்சை யூஸ் பண்ணி இந்த இந்த இடத்துல வந்து ஒரு அண்டர் ஸ்கோர் இருக்குது. நீங்கள் உன்னிப்பாக கவனிச்சிங்கன்னா அந்த இடத்துல வந்து ஒரு அண்டர் ஸ்கோர் இருக்குது, ஓகேங்களா? ஸோ அந்த அண்டர் ஸ்கோர் போடுறதுனால தான் வந்து பார்த்தீங்கன்னா நான் வேல்யூ வந்து எனக்கு தேவையில்லை, ஏதாவது உங்களுக்கு தேவையில்லை அப்படின்னு தோணுதுன்னா அந்த அந்த இடத்துல வந்து நீங்கள் அண்டர் ஸ்கோர் போட்டுக்கலாம். ஸோ நான் அந்த இடத்துல அண்டர் ஸ்கோர் போட்டுக்கிறேன். கீ மட்டும்தான் எனக்கு தேவை அப்படின்றதுனால அந்த இடத்துல அண்டர் ஸ்கோர் போட்டுக்கிறேன். அப்புறம் வந்து அதை அந்த கீயை மட்டும் எடுத்து என்ன பண்ணுறேன், அப்பெண்ட் பண்ணிக்கிறேன். இந்த கீஸ்ன்ற அரேக்கு வந்து அப்பெண்ட் பண்ணிக்கிறேன், அப்புறம் பிரிண்ட் பண்ணுறேன். அதே மாதிரி வேல்யூன்ற வேல்யூஸை மட்டும் நான் எடுக்கிறேன். எப்படி எடுக்கிறேன்னா, கீஸ்ன்ற இடத்துல வந்து அண்டர் ஸ்கோர் போட்டுட்டு வேல்யூன்ற இது வந்து ரேஞ்ச் பண்ணிக்கிறேன், ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து இதை கம்பைல் பண்ணி ரன் பண்ணி பார்ப்போம். இங்கே பாருங்கள், ஃபஸ்ட்டு வந்து 1, 2, 3 இந்த இந்த ஃபஸ்ட்டு பார்ட் வந்து பிரிண்ட் பண்ணிருச்சு நம்மளுக்கு, ஓகேங்களா? இந்த ஃபஸ்ட்டு இந்த ஃபஸ்ட்டு ஃபார் லூப் வந்து ரன் ஆகி கம்ப்ளீட் ஆயிடுச்சு. ரெண்டாவது இந்த இந்த ஒரு லைன் இருக்கு பார்த்தீங்களா, இந்த லைன் எதுனா இந்த கீஸ்ன்ற
இது மட்டும் நான் எடுத்திருக்கேன், அதாவது இந்த 1 2 3 இருக்கு பார்த்தீங்கன்னா, இந்த 1 2 3 இருக்கு இல்லையா, இது மட்டும் நான் தனியாக ஸ்ப்ளிட் பண்ணி கீஸ்ன்ற ஒரு அரேல வச்சுக்கிட்டு அதை பிரிண்ட் பண்ணுறேன். அப்புறம் வேல்யூஸை மட்டும் தனியாக ஒரு அரேவை வந்து ஸ்ப்ளிட் பண்ணி அந்த வேல்யூஸை மட்டும் நான் இங்கே பிரிண்ட் பண்ணுறேன். ஓகேங்களா? ஸோ இப்படி தான் வந்து ஆக்சுவலாக நம்ம எப்படி வந்து அந்த ஹாஷ் அந்த மேப்பில் இருந்து எப்படி நம்ம கீஸை மட்டும் தனியாக எடுக்கிறது, எப்படி வந்து நம்ம வேல்யூஸ் மட்டும் தனியாக எடுக்கிறது, எப்படி வந்து ரெண்டுத்தையுமே வந்து நம்ம வேல்யூவை வந்து இட்ரேட் பண்ணிக்கிட்டு போகிறது அப்படின்றதுக்கு வந்து ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள் தான் வந்து இந்த இந்த பார்ட். ஓகேங்களா? ஸோ ஸோ இது அப்படி நான் நம்ம காப்பி பண்ணிப்போம். காப்பி பண்ணிவிட்டு இந்த இடத்துல பேஸ்ட் பண்ணிடுவோம். ஸோ ஸோ நம்ம அரேஸில் வந்து இது மூணுத்தையும் பார்த்தோம், அப்புறம் ரேஞ்ச் பார்த்துட்டோம், அரேஸில் ரேஞ்ச் பார்த்தோம், மேப் பார்த்தோம், மேப்பில் வந்து எப்படி மாடிஃபை பண்ணுறது, எப்படி ரேஞ்சு மேப்பில் ரேஞ்ச் பண்ணுறது அப்படின்றதையும் வந்து நம்ம இன்றைக்கி பார்த்துட்டோம். ஸோ இன்றைக்கி வந்து ஆக்சுவலாக இன்றைக்கி நான் என்ன கவர் பண்ணலான்னு இருந்தேன்னா, ஸ்ட்ரக்டு ஃபங்க்ஷன்ஸு எல்லாமே வந்து கவர் பண்ணலான் தான் இருந்தேன். பட்டு டைம் வந்து நமக்கு ஒத்து வரலை, அதனால் ரொம்ப லென்த்தாக, இதுவே வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான சில விஷயங்கள் தான், அதனால் வந்து நான் சரி ஓகே இன்றைக்கி வந்து ஸ்ட்ரக்டையும் சாரி அரேஸையும் மேப்பு மட்டும் இன்றைக்கி நம்ம இது பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணி தான் இந்த இதுவை வந்து ஷார்ட்டாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிச்சுக்கலாம். ஸோ இந்த டாக்குமெண்ட்டை வந்து நான் உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன். ஆல்ரெடி வந்து அந்த வெப்சைட்டில் வந்து நான் இதில் என்னோடய ரெப்போவில் வந்து நான் அப்லோட் பண்ணுறேன். அதுவும் இல்லாமல் நம்ம ஃபாரம்லேயும் வந்து இந்த டாக்குமெண்ட்டை வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். நீங்கள் உங்களுக்கு டைம் கிடைக்கும் போது வந்து அதை செக் பண்ணி பாருங்கள், ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். மெயினாக வந்து ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு தான் வந்து நான் எக்ஸாம்பிள் வந்து உங்களுக்கு அதை நான் அதில் வந்து சேர்க்குறேன். ஸோ நீங்கள் அந்த எக்ஸாம்பிளை வந்து நீங்கள்